உங்க ஸ்கிரீன் தெரியுதா? ஆமா தெரியுது. ஓகே, இனி சொலோவாக போய்க்கலாம். இப்போ அதான் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன், ஓசிஆர், அதுதான் வந்து அடிப்படையாக வச்சு தான் நம்ம டிஜிட்டலைசேஷன் பண்ணுறோம். இது என்ன பண்ணோம்னா, இமேஜாக நம்ம எழுத்துக்களை இமேஜாக எடுத்து அந்த இமேஜை எழுத்துக்களாக மாற்றும். இது வந்து பெரும்பாலும் வந்து மொழிபெயர்ப்பு தேவைப்படுற இடத்துல பெருசும் பயன்படுது. இப்போ வெளிநாடுக்கு போகிறோம், ஒரு மெனு கார்டில் வந்து அந்த நாட்டு மொழியில் எழுதப்பட்டிருக்கு, என்ன சாப்பாடு தெரியலன்னு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஓசிஆர் பண்ணோம்னா அது வந்து டெக்ஸ்டாக மாதிரி டிரான்ஸ்லேட்டில் கூகுள் டிரான்ஸ்லேட் தான் மெயினாக இது பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது ஓசிஆர் பண்ணி டிரான்ஸ்லேட்டுக்கு போகும்போது என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ அதை தான் நான் பெருசாக வந்து பயன்பாடு அதில் தான் பார்த்தேன். இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம எப்படி மாற்றி நம்மளோட பழைய புத்தகம் இல்லை முழுவதுமாக தேடுபொரு வசதியோட சர்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட்டை உருவாக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து போகர் நிகண்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன். அதில் ஆமையின் பெயர்கள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பேர் வந்து அங்க மூடின்னு இருக்கும், அங்கங்கள் கை காலில் தலை இதெல்லாம் மூடிக்கிறதுன்ட்டு. அது வந்து அவ்வளோ ஒரு அழகான பேராக தெரியுது எனக்கு ஆமைக்கு. அந்த அங்க மூடிங்கிறத கூகுள் தேடுபொருளில் போட்டிங்கன்னா ஜீரோ ரிசல்ட், எந்த ரிசல்ட்டுமே வரல. அப்போ போகர், போகர்ன்னு நம்ம எல்லோரும் பெருமையா பேசுறோம், அவரோட இலக்கியத்துல அவரோட பங்கு சொல்றோம், அவரோட நூல் சொல்றோம், மருத்துவத்துக்கு எல்லாத்துக்குமே சொல்றோம். ஆனா அவர் உருவாக்கப்பட்ட சொல்லு கூட ஒண்ணும் தேடுபொருள் இல்லை. இப்ப இதற்கெல்லாம் கொண்டு வர வேண்டியது அவசியம் இருக்கு. சில பேர் வந்து இத பெரிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, கனியம் அறக்கட்டளை போன்ற நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, விக்கி மூலத்திலயும் சரி விக்கி சோர்ஸ்ல வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் சில இதை செய்ய முடியும், சில இதை செய்ய முடியான்ட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உள்ளே வரணும், எல்லாமே டிஜிட்டல் இதில் உள்ளே வந்தால் தான் தமிழோட வளர்ச்சி முழுவதும் இணையத்தில் இருக்கும்னு நினைக்கிறாங்க. காப்புரிமை, காப்புரிமை மற்றது அனைத்துமே இருந்து காப்புரிமையோடு இருந்தாலும் ஓகே தான், இணையத்தில் டிஜிட்டலில் காப்புரிமையோடு இருந்தாலும் ஓகே தான், அதுதான் இலக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து மூணு ஸ்டேஜஸ்ஸு நமக்கு அடிப்படையாக தேவையாக இருக்க வேண்டியது புத்தகங்கள். புத்தகங்களை ஓசிஆர் பண்ண போகிறோம்னா பிடிஎஃப், ஆக்சுவலாக இது இமேஜ் தான், நம்ம வந்து இமேஜை வந்து பிடிஎஃப் புத்தகங்களும் இமேஜான ஒரு பிடிஎஃப் நான் செலக்டபிள் டெக்ஸ்ட்டு அந்த ஒரு பிடிஎஃபாக இருக்கணும். அதை நம்ம ரெண்டாவது ஓசிஆர் பண்ண போகிறோம், அது எழுத்துவாக மாறிடும். அந்த எழுத்துக்களை மீண்டும் ஒரு டாக்குமெண்ட்டில் போட்டு பிடிஎஃபோட வடிவத்துக்கு மீண்டும் கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்மளோட செயல்பாடு. ஜஸ்ட் ஒரு மூணு ஸ்டேஜ் தான், மிக சிம்பிள் அது. இப்போ ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகனிஷன் ஓசிஆர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபேஸ்புக்கெலாம் எழுதுகிறோம் இல்லை, டெக்ஸ்ட்டு டைப் பண்ணுறோம் இல்லை, அந்த யூனிகோட் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு பிடிஎஃப் மாற்றுறது அதுதான் இலக்கு. நமக்கு பிடிஎஃப் இல்லாட்டினா அரிய புத்தகங்கள் இருந்துச்சுன்னா அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் உருவாக்கி அப்புறம் ஓசிஆர் பண்ணி அந்த ஓசிஆர் நம்ம டெக்ஸ்டாக இது பண்ணோம். இது வந்து ப்ராசஸ்ஸு. இதுக்கு வந்து நான் வந்து எல்லாராலையும் எல்லாத்துலேயும் கைபேசிலையும் சரி, அலுவலகத்தோட கம்ப்யூட்டர்னாலும் சரி, எந்த ஒரு இதுன்னா பிரச்சனை இல்லாமல் அணுகக்கூடியது வந்து டிரைவ் அணுகலாம், கூகுளோட டிரைவ். அது எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த டாட்டா நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனால் இந்த டாட்டா கிளிக் பண்ணால் கூகுள் டிரைவ் இருக்கும். இந்த டிரைவ் மூலயமா ஓசிஆர் பண்ணுறது மிகவும் சுலபம். ஓசிஆர் நிறையா டூல்ஸ் செய்கிறாங்க, அதில் என்னோட அனுபவத்துக்கு கூகுளோட ஓசிஆர் தான் இன்னும் தூய்மையா இருக்கு. தமிழ் வந்து ஈஸியா ரெகனைஸ் பண்ணுது, பிழை இல்லாமலும் இருக்குது. இப்போ ஒரு பிடிஎஃப் இருக்குன்னா அந்த பிடிஎஃப் நீங்க கூகுள்ல அப்லோட் பண்ணிடுங்க, கூகுள் டிரைவ்ல அதை ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் கூகுள் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டலுக்கு வந்துடும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. பிடிஎஃப் அப்லோட் இந்த கூகுள் டிரைவ், ரைட் கிளிக் பண்ணி கூகுள் டாக் பண்ணா அது ஓப்பன் ஆகுது. இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் சேர்த்து தான் நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு செய்யாமல் இருக்கோம். இது இதெல்லாம் ஏன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல, பட் ஆனால் ஒன்றும் காலம் ஒன்றும் தள்ளி போகல, நம்ம சரியான நேரத்தில் தான் இருக்கோம், நம்ம செய்வோம். இப்போது அதில் நிறைய பிரச்சனைகள் வரும், அதில் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி செய்கிறோம், சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைட்ஸில் நான் சொல்ல போகிறேன். பிரச்சனைகளை பார்த்து யாரும் பயந்துக்க வேணாம். இது வந்து ஒரே காலம், இப்போது இது ஒரே காலமாக உள்ள டெக்ஸ்ட் வந்து பிரச்சனையே இருக்காது, ஈஸியாக வந்துடும். மல்டி காலம், இரண்டு காலம் உள்ள டெக்ஸ்ட்டு வந்து இரண்டு கலந்து வந்துடும். இந்த ஒரு லைன் முடிச்சு அடுத்து இந்த லைன் வந்துடும், அப்போ குழப்பிடும், அது குழப்பின போது படிக்க முடியாது. அதுக்கு தெரியாது இந்த கேப் வந்து ஒரு காலம் செப்பரேஷன்.
கூகுள் டிரைவ் ரொம்ப அதில் வந்து ஃபெயில் ஆகுது. அதான் இதில் இந்த மாதிரி இதில் ஒர்க் ஆகிடும், இந்த ரெண்டு காலம் ஒர்க் ஆகாது. இப்போ ரெண்டு காலமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை இரண்டாக பிரித்து பக்கம் ஒன்று பக்கம் ரெண்டுன்னு மாற்றி அதற்கு பிறகு அதை ஓசியர் பண்ணும். இதே மாதிரியான புத்தகங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலைகள் இருக்கும். யாரோ எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன், பாருங்க ஸ்கிரிபிள் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரிக்கிறது வந்து சுலபம், ரொம்ப சுலபம். அதுக்கு வந்து இந்த www.sajjad.com அப்படி இதில் போயிட்டோம்னா இப்போ ஒரு பிடிஎஃப் ஃபோல்டர் போட்டுட்டு அப்லோட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பை ஹாஃப்னா அது பாதியாக பிரித்து கரெக்டாக ஒன்று ரெண்டுன்னு சரியான ஆர்டரில் கொண்டு வந்துடும். இந்த இது தெரியாமலே வந்து நாங்கள் வந்து பலாகராதியை வந்து இதெல்லாம் இல்லாமலே மேனுவலாக இமேஜில் கட் பண்ணி ரீநேம் பண்ணி அப்படின்னு ஒர்க் பண்ணோம். இது இந்த தளம் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இந்த தளம் தெரிஞ்சது, தகவல் அவ்வளோ தான் கொடுத்தாப்புல. இதேமாரி நிறைய விஷயம் வந்து இப்போ படிப்பினையில் கற்றுக்கிட்டது வந்து உங்களுக்கு ஒரே இதில் சொல்லிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் இந்த கலந்தாய்க்கே நான் தொடங்குவேன். இந்த இதில் வந்து பிடிஎஃப் நீங்கள் வந்து தேவையில்லாத பக்கங்களை ரிமூவ் பண்ணலாம், பேஜஸ் பிரிக்கலாம், இதில் ஆப்ரேஷன் எல்லாத்தையும் பாருங்கள். இது அனைத்தையும் செய்யலாம். ஆனால் ஓசிஆர் அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை, அதனால நான் ஓசிஆர் வந்து இது வேணாம் நான் கூகுள் டிரைவில் தான் ஓசிப்பேன். இப்போ ஓசிஆர் பண்ணும்போது உள்ள பிரச்சனைகள் என்னன்னா ஸ்கேன் பண்ணுறது சரியாக ஸ்கேன் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து இப்படி அடிபட்டுச்சுன்னா அது விடுபட்டுடும். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது சரியாக அதை ஸ்கேன் பண்ணும், இல்லாட்டினா சிக்கல். அப்போ ஸ்கேனிங் தான் இதில் அடிப்படையில் மிக மிக முக்கியமானது. ஸ்கேன் வந்து நேராக இருக்கணும், வளைஞ்சிருக்கக்கூடாது, ஆங்கிளாக டில்ட்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதேமாதிரி இந்த பிழையிலாம் இருக்கணும். இப்போது இதே மாதிரியான ஒரு அகராதியை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இப்போ கூகுள் என்ன நினச்சிக்கன்னா இது தனிக்காலம், ஆங்கிலம் தனிக்காலம், தமிழ் தனிக்காலம் பிரிச்சுட்டு ஆங்கிலத்தை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்புறம் தமிழ் ஆங்கிலத்தை தமிழ்ன்ட்டு குழப்பிடும். இந்தமாரி ஒர்க்கு தான் இருக்குல்ல, கடுமையான ஒர்க்கு. அதனால தான் டிக்ஷனரிஸை யாரையும் இது வரைக்கும் டிஜிட்டல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அந்த கடுமையான வேலையாக யாரையும் எடுக்க மாட்டுறாங்கன்றதான் இப்போ அதை நிகண்டியான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நாங்கள் பல டிக்ஷனரி வரைக்கும் டிஜிட்டல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 50 டிக்ஷனரிக்கு முன்னாடி டிஜிட்டல் பண்ணிட்டோம், நிறைய பல லட்சம் சொற்களை உருவாக்கிட்டோம். இது எல்லாமே எப்படின்னா இந்த அலுமினியம் இசிகோல்ட்டு இந்த அலுமினியம் அணுமுறை அலுமினியம் அப்புறம் அலுமினிய பேஸ் இசிகோல்ட்டு அப்படின்னு நாங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணும், கட் பண்ணி. இது மட்டும் தான் மேனுவலாக இருக்குது. இது நார்மலாக ஒரே பத்தியில் உள்ள டாக்குமெண்ட்டுக்கு வராது, ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இதை தான் நாங்கள் கையில் எடுத்து இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நார்மலாக பத்தியில் உள்ளதில் வந்து சில நேரங்களில் வரக்கூடிய சிக்கல்கள் என்னென்னா இப்போ முதல் பத்தி எடுத்துட்டிங்கன்னா இதை ஓசிஆர் பண்ணி வரக்கூடிய டெக்ஸ்ட்டு 4 லைனாக பிரிஞ்சிடும். இதை தான் லைன் பிரேக் அப்படிமா, லைன் பிரேக்கு. இந்த லைன் பிரேக்கை ரிமூவ் பண்ணும், டெலீட் பண்ணும். இதை தான் இப்போ வந்து ஃபைனலாக டாக்குமெண்ட் வரப்ப இதை எடிட் பண்ணி பேக்கில் எஃபர்ட் எடிட் பண்ணி எல்லாம் ஒரு பேராக மாற்றி இதை இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும். இது அதுமாரி ஒரு எழுத்து பாதியில் முடியுது, அடுத்த பக்கத்தில் பாதியை மாறி பாக்கி ஆரம்பிக்குது. இந்த பல்கலை களஞ்சியம்னா இங்கே ஸ்பேஸ் வந்துடும், அது வந்து இது தனி இது கண்டினியூ சொல் அப்படிங்கிறத எடுத்துக்காது. அந்த இடத்தெல்லாம் பார்த்து நம்ம உடைந்த எழுத்துக்களை சரி பண்ணணும். அதுமாரி ஒரு பக்கத்தில் உடஞ்சி அடுத்த பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறதும் கண்டினியூ இருக்காது, அதை மேனுவலாக எடிட் பண்ணும். இதுதான் வந்து ஓசிஆரில் முக்கியமான பணி, ரொம்ப செய்ய வேண்டியது. இப்போ அப்புறம் ஓசிஆரில் பிழைகள் அப்படின்னு அனுபவத்தில் பார்த்தோன்னா ஆங்கிலத்திலேருந்து தமிழோ தமிழத்துலேருந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மாறும்போது மொழியை புரிஞ்சுக்கிறதுல அதை கஷ்டப்படுது. அந்த நேரத்தில் அது கொஞ்சம் சில நேரத்தில் பிழையாக இருக்குது. அது 90% கூகுள் டிரைவில் இருக்கிறது கிடையாது. மற்ற மொழிபெயர்ப்பு கருவியில் இது ரொம்ப சாதாரணமாக வருது. ஆங்கிலம் முடித்தவொடனே இது ஆங்கிலம் நினச்சி தமிழை கஷ்டப்பட்டு பண்ணோம், அப்புறம் நம்ம தமிழ் தெரிஞ்ச பிறகு தமிழ் சரியாயிடும். ஆனால் முதல் வார்த்தைகள் அடிபட்டு இதெல்லாம் வந்து நம்ம மொழி பார்க்கும் போது கண்ணில் கொஞ்சம் விளக்கணை விட்டு ஒரு ஆங்கிலம் வந்திருக்கு அதுக்கு அடுத்த சொல் சரியாக வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். தமிழ் மொழி மாறும்போது அந்த இடத்த ஒரு தடவை பார்க்கறது நல்லது. ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் டாக்குமெண்ட்ன பிறகு டிஜிட்டலாக ஆகிடும். அது அவ்வளவு சுலபமா அப்படின்னா அதில் கொஞ்சம் லிமிடேஷன் இருக்கு. எப்படின்னா பிடிஎஃபோட பக்கங்கள் நிறைய பக்கங்கள் இருந்தால் அது செய்யாது. அதுக்குன்னு ஒரு பக்கங்களோட 80 பக்கங்கள் தான் கூகுள் டிரைவ் செய்யுது. ஸோ நீங்கள் ஒரு 800 பக்கங்கள் உள்ள டாக்குமெண்ட் எடுத்தோம்னா 80 பிரிக்கணும், 80 10 பிரித்து தான் பண்ண முடியும். அதுமாதிரி ஒரு பிடிஎஃபோட சைஸ்ன்னு ஒரு லிமிட்லாம் இருக்குது. நீங்கள் ஹை ரெசல்யூஷன்ல ஸ்கேன் பண்ணி 80 பக்கம் பயங்கர ஹெவியாக போட்டிங்கன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணுங்க.
அது வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்ல இருக்கணும். இப்போ தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில வந்து பிடிஎஃபோட அளவுக்கு பணம் அப்படின்னு டெண்டர் கொடுத்ததுனால அதில் உள்ள எல்லா ஃபைலும் தேவையில்லாமல் ஹெவியாக இருக்கும். எடுத்து கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா 10% 5% சுருங்கிடும். அது எந்த லாஸுமே இருக்காது, ஜீரோ லாஸ்லேயே அப்படி தான் இருக்கும். அதை அதுமாரி நம்ம கம்ப்ரஸ் பண்ணணும். அதையும் கூட அந்த இந்த செட்ஜாக காமிச்சிடல இதில் நீங்கள் அந்த கம்ப்ரஸ் பண்ணலாம். இதில் கம்ப்ரஷன் இருக்கா, அதை கம்ப்ரஸ் பண்ணலாம். இப்போ ஓசிஆர் பண்ண பிறகு வரக்கூடியது என்னன்னா, அந்த அந்த டெக்ஸ்டோட ஃபார்மெட் வந்து ஒரு வினோதமான ஒரு ஃபார்மெட்ல இருக்கும். ஃபான்ட் சைஸ் என்னதா இருக்கும், பெருசா இருக்கும், டேப் வந்து அலைன்மெண்ட் தவறா இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து இந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் ஒருமைப்படுத்துறது வந்து வேர்ட்ல ஒருமைப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, வேர்ட்ல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லா கில் பண்ணி நியூட்ரலாக்கி, ஒரு நோட் பேட் டெக்ஸ்ட் மாதிரி நியூட்ரலாக்கி, அதற்கு பிறகு திரும்ப வேர்ல்டு பண்ணி தான் எடிட் பண்ணும்போது சரியா இருக்கும். அது வந்து டெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன், டெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் நோட் பேட் தான் பெஸ்ட்டு. இப்போ நான் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஓசிஆர் பண்ண கூகுள் டாக் பண்ணுற ஒரு டாக் எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்து அதை எடுத்து நோட் பேடில் போட்டோம்னா எல்லா கேரக்டரும் இதாகிடும், பாண்டையெல்லாம் நியூட்ரல் ஆகிடும். அதற்கு பிறகு திரும்ப போட்டு ஒர்க் பண்ணும், வேர்ல்டில் போட்டு ஒர்க் பண்ணும். இதில் மோஸ்ட்லி ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் நிறைய விடயங்களை பண்ணலாம். என்டர் டு பி ரீப்ளேஸ் பை ஸ்பேஸு, டபுள் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயத்த இதில் மோஸ்ட்லி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதிலே உங்களுக்கு வந்து 80% பிழை வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டலாம். அதற்கு பிறகு தான் கொஞ்சம் வேனில் இருக்கணும். அதற்கு பிறகு அதான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம்னா அதுக்கு பிறகு அது சரியான இதமாரி ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது இப்படி கனா பண்ணான வரும், நோட் பேடில் போட்டு அப்புறம் போட்டு போல்ட் பண்ணுறது, சென்டர் பண்ணுறது, லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், பேராகிராஃப் மாதிரி அதெல்லாம் வந்து நம்ம செய்யணும். எல்லாரும் இந்த மாதிரி இந்த வேலை செய்கிறதுக்கு பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எழுத தெரியல, கம்ப்யூட்டரில் வந்து எனக்கு தட்டச்சு தெரியாது. தட்டச்சை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, டைப்பிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையாக நினச்சி நிறைய பேர் விலகியாக இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கெலாம் முகப்புத்தகத்தில் எல்லாம் எழுதுறது வந்து மொபைலில் எழுதுற போது அவங்க சுலபமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கீபோர்டு தமிழில் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நான் பெருசாக பயன்படுத்துறது கிடையாது. இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் தேவையில்லை. ஏன்னா நான் வந்து முழுவதுமாக ஆங்கிலத்தில் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அலுவலகமாக எங்கேயும் மாற்றி மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நான் பயன்படுத்துறது மெயினாக பயன்படுத்துறதுனா அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் தமிழ் ஆங்கிலம்ன்ற தமிழில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஈழம் அப்படின்னு இழம்னு வந்து இளம் வேணுமா எப்படி வேணுமா என்ன டெக்ஸ்ட் வேணுமா இருக்குது. ஸோ டைப்பை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப சுலபமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ டாக்குமெண்ட் ப்ரூஃப் பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தான் இப்போ பிழை இருக்கும். அந்த அந்த இளம் ஈழங்கிறதுக்கு ஈழ மேவாக இருக்கும், இம் மேலே புல் இருக்காது. அப்போ அதை மட்டும் பண்ணுறதுக்கு இதை டைப் பண்ணி அதை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி போடுறது ஈஸி, அதனால அதை செய்யலாம். இல்லாட்டினா குரல் பதிவாக கூட செய்யலாம். நீங்கள் தமிழில் போயிட்டு கீழே மைக் மார்க்கம் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன சொல் வேணுமோ அது இங்கே வந்துடும், அதை கட் பண்ணி அதில் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து டைப்பிங் இல்லாமல் டைரெக்டாக பண்ணுறதுக்கான சுலபமான வழிகள். கூகுள் டிரான்ஸ்லேட்டில் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப லாங்காக வரவதில் வந்து கொஞ்சம் அது திணறுது. இதுதான் நான் பெஸ்ட்டு வாய்ஸ் டு டெக்ஸ்ட் தான் பார்க்குறேன், ஸ்பீக் டெக்ஸ்டர் டாட் காம் அப்படின்ட்டு. இதில் வந்து தமிழ் செட் பண்ணிக்கோங்க, தமிழ் செட் பண்ணிவிட்டு மைக்கை வந்து அனுமதி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பேசினாலும் சரி இதில் பேராகிராஃபாக வந்துடும். என்னோடய எல்லா முகப்புத்தக பதிவும் நான் இதை போட்டுட்டு பேசுகிறது தான். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன், இதில் பேசிகிட்டே இருப்பேன். இதில் வந்து பேராகிராஃபாகவும் கட் பண்ணி பேஸ் பண்ணுவேன். இதை அதை வேலையை விட்டுட்டு நான் இதை மட்டும் டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா வேலை இருந்திருக்காது. அதேமாதிரி தான் நம்ம இதுமாரி சுலபமான விதம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். சாஃப்ட்வேர்ஸோட லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட் அனுப்பி விட்டுருந்தோம், அதை கொஞ்சம் பாருங்க. மீண்டும் ஒரு தடவை பார்க்குறேன்னா ஃபைனலாக அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஒர்க்கு, அதுக்கு பிறகு அதை ரிலீஸ் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். இதை வந்து நம்மளை இலக்கிய இலக்கண புத்தகங்கள் மட்டும் கிடையாது, அரசோட ஆவணங்கள், அது அனுப்பக்கூடிய சுற்றறிக்கை, வழக்கு ஆவணங்கள், பழைய நாளிதழ்கள், முக்கியமான செய்திகள் உள்ளது, இது எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் பண்ணலாம். நிறைய பேர் அப்படியே ஒரு இமேஜாகவே எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, அந்த இமேஜை படிக்கவே முடியாது. அதை வந்து ஓகே ஏதோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம கடந்து போயிடுவோம்.
அதை வந்து ரொம்ப சிம்பிள், நமக்கெல்லாம் படிக்க முடியாட்டு கூட ஓசிஆர் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணுறாங்க. அதில் ஓசிஆரில் போட்டோம்னா அந்த இமேஜ் அப்படியே டெக்ஸ்டாக மாற்றி கொடுக்கும், டெக்ஸ்ட்டை போட்டுட்டு இமேஜ் போடும்போது இதுதான் உள்ளே இருக்கும் எல்லாராலையும் படிக்க முடியும். அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதே இல்லை. அது ரொம்ப சிம்பிளான ஒரு எல்லோரும் செய்யலாம். எழுத்து வடிவதில் தமிழ் பெரியவர்களுக்கு இனி படக்கத்தை கொண்டு பண்ண முடியாது, அதுதான் இலக்கு. ரெக்கமெண்டட் என்னன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறத விட இன்னொரு டேபு மொபைல் ஏதோ ஒன்று பார்த்து ரெஃபர் பண்ணி செய்கிறத மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி செட்டப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். ரெண்டு ஸ்க்ரீன் வச்சு ஒன்று வெர்டிக்கலாக வச்சுருக்கேன், இல்லை பிடிஎஃப் ஓப்பனாக இருக்குது, இல்லை டாக்குமெண்ட் எடிட் பண்ணுவேன், சுலபமாக இருக்கும். இது ரெக்கமெண்டட் செட்டப்பு, இது தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு இதுதான் அவ்வளோதான். டிஜிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளானது. ஒரு 5 நிமிஷம் செய்ய வேண்டியதை நான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதாவது குழப்பம் இருந்தால் கேளுங்க. இது நம்ம ஒரு 5 நிமிஷம் க்வெஸ்சன் மாதிரி பார்க்கலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு நான் டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். டெமோ தான் எல்லாரும் விரும்புனாங்க, அதுதான் சரியாக இருக்கும். நான் டெமோ செஞ்சு காமிக்கிறேன், அதை பாருங்க. சார், சின்ன செய்தி, யாராவது அட்மிட்ல இருக்காங்களா இன்னும் வெயிட்டிங்காக? ஏன்னா 32லயே இருக்கு பார்ட்டிசிபென்ட். ஹோஸ்ட் வந்து அலோ பண்ணா ஓகே கொடுத்தா வரும். பாருங்க, ஏதாவது இருந்தா நீங்க அலோ பண்ணி விட்டுருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் கிளிக் பண்ணியா தெரியும். ஆமா, வெயிட்டிங் இருக்கு, அட்மிட் இருக்கு நிறைய. தோழர் வணக்கம். தோழர் 1 செகண்ட். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல நம்ம பிள்ளைங்க இருந்தா கூட அவங்களுக்கு இதே லாகின், நீங்க உங்களோட லாகின்லயே கொடுத்து ஒரு மொபைல்ல லாகின் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, அவங்க வந்து யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ பார்த்து அவங்கள அப்ரூவ் பண்றதுக்கு குழந்தையில பண்ணிருங்க. அதை மட்டும் அந்த வேலையை மட்டும் பண்ண சொல்லுங்க. ஓகே, நிறைய பேர் வெயிட்டிங் வந்துருக்கு. முதல் ஹோஸ்ட் என்ட்டு இருக்கையில நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஹோஸ்ட் போனேன், எனக்கு அந்த இது வரல. இல்ல, ஹோஸ்ட் மட்டும் அட்மிட் பண்ண முடியாது. பதிவு செய்ததை நீங்க பகிர்ந்துக்கலாம். நீங்க பதிவு செய்ததை முகநூல போடுங்களா? இந்த வீடியோ ஷேரிங்க நான் வந்து முகநூல போடுறேன். யாரோ ஒருத்தவங்களோட பயங்கர நாய்ஸா இருக்கு. சோலர், 1 செகண்ட் எல்லாரும் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க. ஒரு 1 செகண்ட் சில விஷயங்கள் பேசிக்கிறேன். சோலர், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு மானிட்டர் இருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. நம்ம உங்களோட ஒரு மானிட்டர் விண்டோஸ் 10 இருந்தது அப்படின்னா ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், முடியும். ஆமா, அப்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கும் போது உங்க லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணியும் ரைட் சைடு வந்து ஓபன் பண்ணி நீங்க ஹலோ, கேக்குதா? கேக்கலையா? யாருக்கு? சந்துரு, சோர்ஸ் சந்துரு, நீங்க அன்மியூட். ஓகே அண்ணா, நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டு யாரை நீங்க கதைக்க விடணுமோ அவங்கள ரைட் கிளிக் பண்ணி அன்மியூட் கொடுங்க. இல்ல, நான் மியூட் பண்ணும்போது ஹலோ பார்ட்டிசிபென்ட் அன்மியூட் கொடுத்துருக்கேன், அவரே நினைச்சாலும் அன்மியூட் பண்ணிக்கலாமே. இல்ல, அவரால் அன்மியூட் பண்ண முடியாது. நாங்க இதுதான் யூஸ் பண்றோம் அண்ணா. ஸோ இந்த அப்ளிகேஷன்ல இப்ப உங்களுக்கு ஃப்ரீயா போய் கொண்டு இருக்குது அண்ணா. 40 மினிட்ஸ் லிமிட்ஸ் கூட இல்ல, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்க. ஓ, ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த இந்த மீட்டிங் நாங்கள் ஃபுல்லாக கொண்டு போகலாம். என்ன செய்யுங்கன்னா, மியூட் பண்ணிட்டு அவங்கள வந்து பர்சனலாக அன்மியூட் பண்ணுங்கண்ணா. அவங்க அவங்க செக்ஷன்ல இப்போ யாராவது பேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்கள கை தூக்க சொல்லிட்டு அவங்கள அன்மியூட் பண்ண சொல்லுங்க. செந்தில், கை தூக்குங்களேன். அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்கள் எங்கள் டிஸ்பிளேல வரல. வீடியோ டிஸ்பிளே மட்டும் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால வீடியோ இல்ல செந்தில். ஓகே, செந்தில் உங்களால அன்மியூட் பண்ண முடியல, டெக்ஸ்ட் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட் லிஸ்ட் பெருசல்ல இருக்கு.
சந்திர சொல்ல வரீங்களா? இல்ல இல்ல, நான் அவர்கிட்ட அவர் வீடியோல தான் இருந்தாரு, அதான் பாத்துட்டு இருக்கேன் பாருங்க. சரி, நான் டெமோக்கு போய்க்கிறேன். ஓகே, இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேருக்கு அகைன் போய்க்கிறேன், ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு ஸ்க்ரீன்? ஓகே காட்டுங்க எனக்கு. யா யா சந்திர, பர்ஃபெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஓசிஆர் டெஸ்ட்னு டாக்குமெண்ட் வச்சுருக்கிறேன், தமிழ் வரலாறு அப்படின்னு சும்மா ஒற்றை பக்கத்தை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 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 ஒரு பேஜை நம்ம ஓசியர் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ சுலபங்கிறத நீங்கள் பாருங்க. இப்போ அந்த ஃபோல்டரில் டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிடுச்சு, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கூகுள் டாக்குன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட் வந்துடுச்சு. இதில் வந்து அது ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் போல்ட் பண்ணியிருக்கோம், பாதிக்கு அன்போல்ட் பண்ணியிருக்கோம், வேறு கலர் பண்ணியிருக்கோம், இது எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு வேர்டில் போட்டுறேன். இது தான் டெக்ஸ்ட் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நியூட்ரல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் அதை கட் பண்ணி வேர்டு கொண்டு போய்க்கிறேன். வேர்டில் ஒர்க் பண்ண தான் கம்ஃபர்ட் எனக்கு. நீங்கள் கூகுள் டாக்ல ஒர்க் பண்ணதுன்னா டேட்டா நீங்கள் அதிலே பேஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இப்போ வேர்டில் பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணு ஏரியல் செட் பண்ணிட்டு பேஜ் விட். ஓகே, இப்போ இந்த தமிழர் வரலாறு ஓசியா டெஸ்ட் இப்போ செந்தில் சட்டம் மாதிரி ஸ்க்ரீனையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு நானும் வரேன் நமக்கு. ஸோ இது ரெஃபரன்ஸ், ஸோ இது நம்மளோட டாக்குமெண்ட்டு. இப்போது இது என்ன, இது இந்த ஓவராலாக சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கதா ப்ராக்கெட்னு எடுத்துக்கிச்சு. ஃபார் நமக்கு தேவையில்லாம் வச்சுக்கோங்க, நம்மளோட வரலாறு. ஓகே, நம்ம போல் பண்ணிக்கிறேன், போல் பண்ணி சென்டர் பண்ணிக்கிறேன். பாக்கி அதுக்கு டெக்ஸ்ட் இது ஃபுல்லாக படித்து பார்க்குறேன். இதுக்கு ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இது ஃபுல்லாக படித்து பார்க்குறேன். ஓகே, இது கரெக்டாக இருக்கு. ஓகே, இது போல் பண்ணிக்கலாம். போல் அவசியம் இல்லை டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும். இப்போ கம்மாக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. இந்த லைன் முடியும் போது எனக்கந்தை ஆப்பிள்ளை எனும் சொற்கள் ஓரளவுக்கு அந்த கட்டி இது பார்த்துக்கலாம். பொதுவாக நான் அப்படி போட்டுருவேன். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு சேம் ஆகிடுச்சு, அவ்வளோதான் ஓசியர் ஒர்க்குங்கிறது. இது வந்து லைன் பிரேக் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சும்மா அப்படி இப்படி பண்ணிக்கிறேன். இதில் இப்படி பண்ணுறதோட விஷயம் நீங்கள் வேர்டில் இருக்கும் போதே அதை செக் பண்ணலாம். நீங்கள் இப்படி பண்ணும்போது ராப் டெக்ஸ்ட் வந்து கட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஓகே, இது கரெக்டாக இருக்குது இந்த இடத்துல இந்த இடத்துல. இப்போ டெக்ஸ்ட் வந்து லைன் பிரேக்கு எங்கேயும் தேவை இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செஞ்சு பார்க்கும்போது செஞ்சுக்கலாம். அது கரெக்டாக ஃப்ளோ ஆகும், எகைன் எகைன் வந்துடும். இந்த டாக்குமெண்ட் ரொம்ப பியூராக இருக்குது, அவ்வளோதான் இந்த டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஓசிஆர். இது செய்கிறதா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னொரு கஷ்டமானதை காட்டுறேன் நான். கஷ்டமானதுன்னா நாங்கள் என்ன செஞ்சிகிட்டு இருக்கோங்கிறது.
இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் இது இப்படி தமிழ் தனியா அப்படி கண்ணபண்ணான்னு பயங்கர கொலை போட்டிருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியாது இது ரெண்டு காலம் இது டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இப்படி இருக்குது. இது ஒன்று லெஃப்ட் அலைன்மெண்ட்டு இன்னொன்று ரைட்ல நட்டில் வந்து டாட்டர் கொடுத்துருக்காங்க. இதை ஓசிஆரால் எப்போ என்றைக்கும் புரிஞ்சுக்கவே முடியும்னு வச்சுக்கோங்க. இதை தனி பத்தியா தனியாக பத்தியாக பண்ணிவிட்டோம். அப்படி தான் இப்போ டிக்ஷனரி ஒர்க்கு நாங்கள் பண்ணுறது வந்து நிற்கிது. இப்போ இதை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நியூட்ரல் பண்ணிப்போம். நியூட்ரல் பண்ணி இது தேவையானதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட்டு எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓகே அபாயின்மெண்ட்டு இஸ்இக்வல் டு ஸ்பேஸ் இஸ்இக்வல் டு போட்டு வயிறு அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இப்போ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கு சொற்கள் ஆங்கில சொற்கள். இதே மாதிரி தான் வந்து 100,000 சொற்கள் செஞ்சுருக்கிறது. லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கிறது. இது வரைக்கும் 5-6 லட்சம் சொற்கள் இருக்கிறதுக்கு வந்து முன்னாடி அத்தனை கட் காப்பி பேஸ்ட் ஒர்க் எல்லாம் இருக்குது. அது பல பேர் செஞ்சுருக்கிறாங்க, பல பேர் செஞ்சுருக்காங்க, பெரிய டீமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து ரொம்ப சுலபமாக கிடைச்சது மாதிரி தெரியலாம். ஆனால் டிக்ஷனரி ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு டிக்ஷனரி பண்ணுற நேரத்தில் நாங்கள் 10 நார்மல் டாக்குமெண்ட் டிஜிட்டல் பண்ணுறோம். ஆனால் டிக்ஷனரி ஒர்க்கை நாங்கள் எடுத்து பண்ணுறது காரணம் சொற்களை உள்ளே வரணும். இந்த அங்கமொழிங்கிற சொல் சொன்னதில்ல ஆமைக்கு அது உள்ளே வராமல் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி எத்தனையோ சொற்களை என்னால் சொல்ல முடியும். அது எல்லாமே இனிமேல் டிஜிட்டல் எடுக்கலாம் வந்துடும். அதுதான் ப்ராஜெக்ட் நிகண்டியம் நம்ம ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அது முடிக்கும் போது ஒரு தமிழுக்கு அது பெரிய ஒரு பெரும் பரிசாக தான் இருக்கும். அதான் ஓசி யார் இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணுறேன். மக்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, இல்லாட்டினா திரும்ப கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அந்த பிபிடி பார்த்ததே ஒரு ரவுண்ட் பார்க்குறோம்னா கூட பார்க்கலாம். ஒரு விஷயம், நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பேச்சுக்கள் எதுவுமே கேட்கலன்னு போட்டிருக்கிறாங்க. ஓ அப்படியா, காப்பி அண்ட் பேஸ்ட் ஈச் வில் டேக் டைம். அது உண்மை, அதுதான் அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிக்ஷனரியை பொறுத்தவரை நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். பெரிய பேசேஜ் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்கிறது அதுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த தமிழர் வரலாறு அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம்ல, அது உங்களுக்கு சுலபமாக முடிஞ்சிருச்சு. இதேமாரி நீங்கள் செய்ய வேண்டிய ஆவணங்கள் நிறையா இருக்குது. இதை தான் நான் செய்ய சொல்லி எல்லாரையும் அடைப்பட்டு. அகராதி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பல படிநிலைகள் பல வழிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது கட் அண்ட் பேஸ்ட் தான், அதுக்கு பல நேரங்கள் ஆகும். இது வந்து வெறும் நான் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு பலகையில் எழுதியிருக்கிறாங்க, அகழ்வாராய்ச்சி பற்றி இது ஒன்று எழுதியிருக்கிறாங்க, ஒரு பேப்பரில் இருக்குது. எதுவாக இருந்தாலும் உடனே மொபைலில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா ஓசிஆர் பண்ணி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். இது தமிழ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு ஒரு ஜப்பானிய தர மொழியாக இருக்கலாம், இது தமிழுக்கு ஒற்ற மாதிரி இருக்கேன்னு நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்து உடனே ஓசிஆர் பண்ணி நீங்கள் அதை வந்து டாக்குமெண்ட்டாக மாற்றலாம். அப்படி டாக்குமெண்ட்டாக அனைத்தும் யூனிக்கோட் ஃபார்மெட் சேர்ச்சபிள் கண்டென்ட்டுக்குள்ளே வரும்போது நம்ம தமிழோட தேடல் பார்வை வந்து பெரிய லெவலுக்கு வரும். ஆராய்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இது வரைக்கும் இருந்த ஆராய்ச்சியும் இனி நடக்க போகிற ஆராய்ச்சிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும்னு நான் வந்து தீர்க்கமாக நம்புகிறேன். நான் பல நேரத்தில் பார்த்துருப்பேன், ரெஃபரன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு அகராதிலே ஒரு சொல் வந்து இப்போ தொல்காப்பியத்தில் 2 இடத்துல வந்திருக்கு, 3 இடத்துல வந்திருக்குன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த சொல்ல நம்ம தெரிய பார்த்தோம்னா அது 7 இடத்துல வந்திருக்கும். அவங்க மேனுவலாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களால அப்படி தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம தேடுபூரில் வரும்போது எக்ஸலில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணால் மொத்த லிஸ்ட்டும் கட்டுற மாதிரியே காட்டிடும். அதே மாதிரி எல்லாமே சேர்ச்சபிள் கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டால் இனிமேல் நம்மளோட தேடல்களும் அதோட விடைகளும் அதற்கு பின்பு நடக்கக்கூடிய ஆராய்ச்சியும் பல மடங்கு வீரியமாக இருக்கும். பெரும் படைப்புகள் உருவாகும். அதில் நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். அதுக்கு தான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் செய்யுங்க. இது எங்கே புத்தகங்கள் கிடைக்குங்கிறதும் நான் சொல்லிடுறேன். தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படிங்கிறதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பழைய புத்தகங்கள் எல்லா புத்தகங்களுமே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த புத்தகங்கள் தேடினாலும் நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த வரலாறு சம்மந்தப்பட்டவன புத்தகம் மட்டும் ஒரு 100 புத்தகம் நான் வச்சுருக்கிறேன். இந்த வரலாறு எப்படி சர்ச் பண்ணால் அதில் எவ்வளோ புத்தகம் இருந்துப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ண பண்ண தான் அது காட்டும். அது நீங்கள் எதை கிளிக் பண்ணி தென்னாடு கலெக்ட் நல்லாயிருக்கு.
அதில் டவுன்லோட், இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அல்லது இங்கே கீழே இன்னொரு தனியாக இருக்கும் டவுன்லோட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்டு காட்டும். இதை டவுன்லோட் பண்ணி இந்த டாக்குமெண்ட் டிஜிட்டல் பண்ணலாம். இதில் வந்து தமிழ்மண் பதிப்பகத்தோட ஒரு 1200 புத்தகங்கள் மிக மிக நேர்த்தியான புத்தகங்கள் அவங்க ஏற்கனவே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. அந்த பதிப்பக புத்தகம் மட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றதை வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகும். மக்கள் ஏதாவது பேசுறதுனா பேசலாம். அன்மியூட் பண்ண முடியுதா? பலரும் ஒரே இது செஞ்சா அதெல்லாம் 100% உண்மையானதுதான். அதுக்கு தான் எல்லோரும் செய்கிறோம், செஞ்சு முடிக்கிறோங்கிற ஒரு குழுவாக செய்யணும் நாங்கள் ஆசைப்படுறது காரணமே அதுதான். அப்போ அந்த டூப்ளிகேட் ஒர்க்கை ரிமூவ் பண்ணலான் அப்படின்னு குழுவாக செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா எங்களோட இணைந்து செயல்படும். விக்கி மூலத்தில் செய்யலாம், அது தனி வழிமுறைகள், அது நீச்சல்காரன் போன்ற விளக்குவாங்க. அன்மியூட் ஆல் கொடுக்க முடியுங்களா? மியூட் ஆல் தான் இருக்குங்க. சந்துரு நீங்க சொல்லுங்க. மியூட் ஆல் தாங்க இருக்குதுல்ல. ஹலோ பார்ட்டிசிபென்ட், அன்மியூட் வந்துட்டு இருக்குமா? நான் பாருங்க அந்த அதுக்கு பாருங்களேன். இப்ப மியூட் ஆல்ல வந்து ஹலோ பார்ட்டிசிபென்ட், ஓகே கிளிக் பண்ணு. இப்ப டைப் பண்ணி பாருங்க. இப்ப பண்ண முடியுது. ஐயோ இணைந்து செயல்பட தொடர்ந்து அழைப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது முதல் மீட்டிங் தானா? நீங்கள் அடுத்த மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் இதே இதை நான் எத்தனை தடவை வேணா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு வந்து இது பல பேருக்கு போகணும், பலரும் இதை தொடங்கணும். இப்ப டிஜிட்டல் லைப்ரரியில பாத்தீங்கன்னா 8500 புத்தகங்கள் இருக்கு. ப்ராஜெக்ட் மதுரை போன்ற சில தனியார் தன்னார்வ குழுக்கள் வந்து டிஜிட்டல் பண்ணிருக்காங்க. அதுல 790 புத்தகங்களை பண்ணிருக்காங்க. இப்ப தமிழ்மொழி புத்தகங்கள் வந்து டிஜிட்டல் செய்யப்பட்டுருச்சு. அப்படின்னு பார்த்தா ஒரு 2000 புத்தகங்கள் தான் செய்யப்பட்டிருக்கு. பாக்கி ஒரு 6000 புத்தகங்களை வந்து இதுலயே செய்யப்படலை. பழமையான புத்தகங்களை அவங்க வரையறுத்து வச்சிருக்கு. இது அல்லாத நிறைய புத்தகங்கள் இன்னும் இதற்குள்ளேயே வராமலும் இருக்கு. குறிப்பா வந்து ஈழம் சம்பந்தப்பட்ட இலக்கியங்களோ எதுவும் இதுல பெருசா இல்லை. அதெல்லாம் கொண்டு வரணும். இப்ப தமிழகம்னா தமிழ்நாடு பார்டரை தாண்டி வேற எதுவும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு. அது பாண்டிச்சேரியா இருந்தா கூட பக்கத்து நாடுங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு. எல்லாத்தையும் இது பண்ணி தமிழர்களோட அனைத்து ஆவணங்கள், அனைத்து அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அனைத்தையும் ஓசியார் பண்ணி ஒற்றை தமிழர் அடையாளத்துக்கு கீழே கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த 8500 புத்தகத்தையும் இன்னும் செய்யலை, ஆனால் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குதான். இந்த புத்தகங்களை செய்யும் போது தனி மனித துதிப்பாடல் புத்தகங்கள்லாம் தயவுசெய்து கையில் எடுக்காதீங்க. எங்கே போனாலும் பெரியார புத்தகங்கள், அரசியல் தலைவர்கள் புத்தகங்கள், என்ன சொல்றது, ஒரு சாதிய தலைவருக்கு புத்தகங்கள் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க, பாக்கி பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்ப அகஸ்தியரோட டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, அதெல்லாம் வந்து யாரும் தொடவே இல்லை, யாருக்குமே தேவைப்படலன்னு நினச்சி விட்டாங்களேன்னு போகர் இது அதெல்லாம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை கொண்டுட்டு வந்தாதான் உள்ள என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியும். அது எல்லாமே செய்யப்படாம இருக்கு. எல்லாரும் திரும்ப திரும்ப திருக்குறள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இலக்கியத்துக்கு போகவே மாட்டாங்க. தெரிஞ்சு எல்லாம் செய்யறதுன்னா திருக்குறள், கொஞ்சம் பேசுறதா சிலப்பதிகாரம் அப்படின்னு பேசுவாங்க. அது அல்லாம பெருங்காப்பியங்களை அல்லாத இடத்துக்கு போறதே கிடையாது. உதாரணத்துக்கு நீலகேசி அப்படிங்கிற ஒரு அது சிருங்காப்பியத்துல ஒரு நூல் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல இருந்த மெய்யியல் குழுக்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாத நூல், ஒரே ஒரு வாத நூல் தமிழ் இலக்கியத்துல உள்ள வாத நூல் தான். ஒருத்தன் போய் சண்டை போடுவான், என் சாமி பெருசா உன் சாமி பெருசா அப்படின்ட்டு.
அந்த இதுல தமிழ்நாட்டுல அந்த நீலகேசியில குறிப்பிடக்கூடிய ஒரு 10 மதங்கள் என்ன மதம்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அது 10 நம்ம தமிழ்நாட்டுல இருந்துருக்கு. அதுல ஒரு மதம் ஆசீவகம். ஆசீவகத்துக்கு வந்து தமிழ்நாட்டுல ப்ரூஃபே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள்கிட்ட மட்டும்தான் அது இலக்கியத்திலேயே இருக்கு, ஒரு சாப்டர் இருக்கு. பௌத்தவாதம் மட்டும் புத்த மத பௌத்தவாதத்துக்கு சமமத்தோட சண்டை போடுறது ஒண்ணு இருக்கும், பௌத்தத்தோட சண்டை போடுறது இருக்கும், சாக்கிய மதங்கள் சண்டை போடுறோம். அது எல்லாமே வந்து இன்னைக்கு எல்லாம் ஒருமைப்படுத்தப்பட்டு ஒரு பிராண்டட் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ஆர்கனைஸ்டு ரிலிஜியன் மாதிரி அனுப்புறது, அதை யாரும் செய்யவே மாட்டாங்க. அது மாதிரி பேசப்படாத உண்மையான பக்கங்கள் பல இருக்கு. அதை கொண்டு வர வேண்டியது காலத்தோட அவசியம். நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்தோம்னா நாளைய பார்வை முற்றிலும் மாற்றி அமைக்கப்படும். மக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. வணக்கம், பெஞ்சமின். சொல்லுங்க பெஞ்சமின். அருளியாரோட அந்த அகராதி நீங்க வந்து விண்ணலத்தை மாத்திருக்கீங்க. அவருடைய வேற எல்லா நூல்களையும் மாத்திருக்கீங்களா, மாற்றாம இருக்குதா? அவரோட நூல்கள் வந்து காப்புரிமை உள்ள நூல்களாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த அகராதியே காப்புரிமைக்குள்ள இருக்கு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல பேர் வந்து இதை த்ரெட்டாகவே கொடுத்தாங்க. தமிழ் பருதி மாதிரி தான் சொன்னாரு, இல்லை இது வராது, இது காப்புரிமைக்குள்ள வராதுன்னு அவர் ஒரு உத்தரவாதம் கொடுத்தப்பிறதுதான் இதை டிஜிட்டலாக வெளியிட்டோம். இதே வந்து அயர்சோல் அகராதின்னு 4 வால்யூம் போட்டிருக்காரு. அது அந்த 4 வால்யூம் வந்து காப்புரிமையோட இருக்குது. அதுல உள்ள தலை சொல்ல வந்து காப்புரிமைக்கு சொல்ல முடியாதுங்கிறது தான் உண்மை. அந்த என்ன சொல்ல அந்த தலை சொல்லலாம் வந்து நம்ம எடுத்து அது மட்டுமா வெளியிடலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்ப அது விக்கி மூலத்துல பண்றதுல வந்து முழுவதும் காப்புரிமை அல்லாததான் பண்ண முடியும். இப்ப ஐயாவோட 1000 அகராதி 4 அகராதி மிக மிக தமிழுக்கு அவசியமானது. இது தமிழ் இல்ல, இந்த வார்த்தை தமிழ் இல்ல, சந்தோஷம் தமிழ் இல்ல, மகிழ்ச்சி அப்படிங்கறத பயன்படுத்தணுங்கிற மாதிரி அவர் 4 வால்யூம் போட்டிருக்காரு. ஒன்னு 500-600 பக்கங்கள். அது எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு வந்து தலை சொல்ல மட்டும் எடுத்து வெளியில இட வேண்டியது காலத்தோட அவசியம். அது வந்து காப்புரிமைகளை வராது, அதை நம்ம செய்யதான் போறணும். நான் ஏற்கனவே அந்த அயர்சுலகாரதில 2000 சொற்கள வந்து நான் வந்து பதிவு வெளியிட்டிருக்கேன். வெளியிட்டீங்க, அனுப்பி விடுங்க. எங்களோட எண்ணுக்கு அனுப்பி விடுங்க. ஓரளவுக்கு மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய அயர்ச்சல் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து 2000 தான் பண்ணிருந்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 50 வச்சு அனுப்பிட்டே இருப்பேன். முகநூல் எழுதியிருந்தேன், வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். இல்ல தேர்ந்தெடுக்காம ஒரு அகராதி முடிச்சிருந்தீங்கன்னா பாக்கி நாங்க பண்ண ஈஸியா இருக்கும். இப்ப நீங்க எழுதி வந்து அனுப்பி இருந்தேன். இப்ப வேற நூல்களை நான் வந்து மின்னழுத்தம் மாத்தலான் இருக்கிறேன். அப்ப அவருடைய உறவினர் வந்து தான் கேட்டிருக்கிறேன். அவர் வந்து அந்த ஊரடங்கு முடிஞ்ச பிறகு நான் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் ஒருவேளை நீங்க ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா அதை பண்ணாம மற்றதை பண்ணிக்கிறேன். இல்ல அருள் ஒன்னும் பண்ணல, நாங்க அகராதிகளை மட்டும்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு டாக்குமெண்ட் எங்களோட இதுவும் கிடையவே கிடையாது, இது கிடையாது. ஆனா நான் அதை வந்து ஒரு இதுவா செய்யணும்ட்டு தான் செஞ்சேன். இந்த டாக்குமெண்ட் டிஜிட்டலைசேஷன்ல இன்னும் நாங்க இறங்கல. கடிம மரக்கட்டளை போன்ற சில நபர்கள் செய்யறாங்க. செய்வது முழுவதும் சுலபம், யாரு வேணா செய்யலாம், செய்யுங்க அப்படிங்கிற அறிவுதான் இது. பரவாயில்ல, அருள் யார்ட்ட இதை பற்றி கேட்டிருக்கேன். இந்த முன்னெடுத்த வெளியிடலாமு கேட்டதுக்கு தாராளமா வெளியிடலாம், என்னுடைய பதிப்பு எதுவுமே காப்புரிமை கிடையாது, நான் காசுக்காக இப்ப செய்யவே இல்லை, யாருமே நீங்க வெளியிலான அவர் சொல்லியிருக்காரு, நேரடியாக சொல்லியிருக்காரு. ஆமா, ஆனா அவரோட புத்தகங்களும் பொதுவானது அவரோட பதிப்புல இல்ல, என்ன வேற பதிப்புல இருக்கு. நிறைய வந்து மக்கள்கிட்ட போய் அணுகும்போது அருளையா அவர்லாம் அந்த புத்தகத்தை திரும்ப மீண்டும் பதிப்பிட்டு அச்சுறுத்தி கொண்டு வந்து காப்புரிமை கொண்டு வந்து அதுல ஒரு பொருளை எடுக்கலாம் அப்படிங்கிற கனவெல்லாம் இருக்கும். ஆனா செய்ய மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அனுமதி வேண்டி ஒருத்தவங்கள்ட்ட போய் நின்னு செஞ்சுக்கிறது இது அவ்வளவு சீக்கிரம் வருது கிடையாது. காப்புரிமை இல்லாத நூல்களை முதல்ல செய்யுங்க. காப்புரிமை உள்ள நூல்களில் இதே மாதிரி தலை சொல்ல எடுக்கிறது, அதே மாதிரி முக்கியமான கருத்துக்களை எடுத்து கொஞ்சம் வெளில கொண்டு வந்து அட்டாக் பண்ணி வடிவங்களை மாற்றி பண்ணும்போது யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி செய்யலாம், அது வேற வழி கிடையாது. வணிகத்துக்குள்ள தமிழ் சிக்கி இருக்கிறது எனக்கு உடம்பாடு இல்லை. அகராதிகளே சொற்களோட சிறைன்னு பார்ப்பேன், அதனால எந்த பயனும் கிடையாது. 100,000 சொல்ல நீங்க அகராதி வச்சீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் முடியும், எவனாலையும் மனப்படமும் பண்ண முடியும். அது வந்து நீங்க கருணிக்குள்ள கொண்டு வந்து மொழிபெயர்ப்பு கருவிக்குள்ள கொண்டு வந்து பண்ணும்போது தான் புழக்கத்துக்கு வரும்போது தான் வரும். அதனால அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு புத்தகத்தை வந்து ஸ்கேன் பண்ணி PDF மாத்திர போறதா பண்ண முடியுமா, இல்ல போட்டோ எடுத்துட்டு அதுலேயே மாத்தலாமா?
போட்டோவும் நீங்க பண்ணலாம். இமேஜ் தான் பிடிஎஃப் வந்து காம்பினேஷன் ஆஃப் இமேஜ். இப்ப பிடிஎஃப்ல உதாரணத்துக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் இருக்கு, இந்த செலக்ட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கா, இது ஓசிஆர் பண்ணாது, இது நான் செலக்டபிளா இருக்கும் ஒரு பிடிஎஃப் இமேஜ். அதான் இமேஜ் சாலிட் இமேஜுடைய தரத்தை பொறுத்து தான். இமேஜ் வந்து நீங்க இப்போ எடுக்கிற போட்டோ நல்ல தரமா வந்துச்சு பக்கம் அப்படின்னா இமேஜே கொடுத்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணலாம், ஓசிஆர்ல வந்து மாற்ற முடியும். நன்றி நன்றி நன்றி. இங்க சார் நான் அருண் பேசுறேன். நீங்க எங்களுக்கு அந்த பிரசன்டேஷனை ஒரு ஷேர் பண்ண முடியுமா? எங்களுக்கு எல்லாரும் இமெயில் பண்ணலாம். எல்லாருக்கும் அந்த பிரசன்டேஷனை ஷேர் பண்றேன், டிரைவ்ல போட்டு லிங்க் கொடுத்துறேன் பாருங்க. ஓகே. இது ஆனா நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும், அதை வந்து எங்கிட்ட குச்சப்படாம கேளுங்க, அது சரி பண்ணிடலாம். சரி நன்றி. எங்க சார்? ஆ சொல்லுங்க. வணக்கம். இந்த மனைமா நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் மாதிரி எடுத்து ஆரம்பிக்கலாமா? அப்ப நடைமுறை சேர்க்கெல்லாம் வந்து ஒரு தடவை செஞ்சு பார்த்து தவறுகளை திருத்திக்கலாம். ரெண்டாவது வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி மதுரையில ஒரு குழு இறங்கிட்டு இருக்கு, வேற வேற இடத்துல எல்லாம் குழுக்கள் இறங்கிட்டு இருக்குன்னு யாரு டோட்டலா கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க அந்த டபுள் வர்க் ஆகாம இருக்கு? அதான் சொல்றேன், டிஜிட்டல் லைப்ரரியில போனீங்கன்னா அது ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இருக்குது. மதுரை ப்ராஜெக்ட் லைப்ரரியில போனீங்கன்னா அவங்க 850 புக்கத்தோட பட்டியல் கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு புக்கை டிஜிட்டல் பண்றதுக்கு முன்னாடி அதுல ஒரு பேராகிராஃப் மட்டும் எடுத்து சும்மா டிஜிட்டல் பண்ணி சர்ச் கூகுள் சர்ச்ல போட்டு காமிச்சிங்கன்னா ரிசல்ட் ஜீரோ வந்துச்சு, இதுலயும் இல்லைன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப நான் அதான் அங்க மூடி அப்படிங்கறது ஒரு சொல்ல வச்சு அந்த மொத்த அகராதியுமே தொகுக்க ஆரம்பிச்சேன். அந்த ஒரு சொல்லு இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். ரெண்டு மூணு சொல்லு பார்ப்பேன், பட் ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப நீங்க அது அகஸ்தியரோட பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா அது மருத்துவம் குறித்த குறிப்புகளா இருக்கும், இல்லாட்டி சோதிடம் குறித்த குறிப்புகளா இருக்கும். அது யாருக்கும் பயனே படாதுன்னு யாருமே பண்ணாமே வச்சிருப்பாங்க. அதை நீங்க எடுத்து பார்த்தா இதுல யூஸா யூஸ் இல்லையான்னு மட்டும் தயவுசெய்து பார்க்காது. பழங்காலத்து நூல்களை எதுவும் இது பயனுள்ளதாலாம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. தமிழுக்கு நம்மளை ஏதாவது செய்யணும்ட்டு ஒரு அகஸ்தியர் நூல் எடுத்து மொத்தமா செஞ்சிருங்க. அது எழுதிருக்கு எதுவும் புரியல, எதுவும் புரியல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிடிஎஃப்ல என்ன இருக்கோ அதே வேர்டுக்கு வந்துடுச்சு, ஓகே இந்த அகஸ்திய நூல் தலைப்புக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்துட்டா நாளைக்கு ஆராய்ச்சிகள் இதா இருக்கும். இப்போ ஜாப்பனீஸ்ல வந்து லாஸ்ட் ஒரிசா போல மீட்டிங்ல மியூசிக்கு வந்து ஓங்கா அப்படின்னு ஏதோ ஒரு வேர்டு சொன்னாங்க. அதனால சொல்ல ஓங்காரம்ங்கிற சொல்லுக்கு ஒத்து இருக்கு. அது ஓங்காரம்ங்கிறது தமிழோட லாங் மேன் சவுண்ட் அப்படின்னு அப்படின்ட்டு. இப்போ இதே மாதிரி சொற்கள், அதோட சொற்கள், அதுவும் நம்மளோட சொற்களும், இது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றதுக்கு சொற்களோட முழு பட்டியல் வேணும். சொற்களோட முழு பட்டியலும் இல்லாம இருக்கு. இப்ப இதெல்லாம் கொண்டு வந்தாதான் வந்து தமிழ் எல்லாத்தோட மூலமொழி சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் வந்து டிரைவ் ஃப்ரம் கிரீக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னா கடைசியில கிரீக் டிரைவ் ஃப்ரம் தமிழ்னு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான வேலை செய்ய போறோம். அதற்காக தான் சொற்கள் குவிக்கிற பண சொற்களுக்கு வந்து நான் போனேன். நான் தொடங்கும் போது புதிய சொற்கள் நோக்கிதான் என் தாட் இருந்துச்சு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நானோ டெக்னாலஜி, இதுக்கான சொற்களை வேணும்ட்டு தான் நான் பார்த்தேன். பழைய சொற்கள் இல்லாம புதிய சொற்கள்ல உருவாக்கவும் முடியாது. பழைய சொற்களை முதல்ல கொண்டுட்டு வருவோம், அப்பதான் புதிய சொற்கள் உண்மையானதான் நேர்த்தியாகவும் இருக்கும்ட்டு. இப்ப எகைன் பழைய சொற்களை போயிட்டு இப்ப எங்கேயோ சங்க இலக்கியம் அப்படின்ட்டு பின்பக்கமா போயிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. பட் முடிச்சிருவோம், ரொம்ப பெரிய விஷயம். நன்றி. மக்கள் வேற ஏதாவது வந்து அந்த எக்ஸல் பத்தி சொன்னாரு இல்லையா, அவரு சாட்ல அதை அனுப்பியிருக்கிறாரு எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதுல கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் விடை சொல்லலாம்னு பாக்குறேன். சுந்தரம், அதுல கொஞ்சம் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, நடைமுறை சிக்கல்கள் கொஞ்சம் வருது. என்ன அப்படின்னா, இங்க சார் நீங்க அந்த ஒரு இப்போ ஒரு அகராதி பண்ணி காமிச்சிங்க இல்லையா, ஒரு இங்கிலீஷ் தமிழ்ல அதை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிங்க. ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன், அதுக்கு நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஆனா எக்ஸல்ல வந்து ஃபைனலா அவுட்புட் டெலிவரிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். காரணம் என்னன்னா, ஒரு எக்ஸல்ல வந்து ஒரு காலமை டபுள் கிளிக் பண்ணாதான் அதுக்குள்ள எடிட்டுக்குள்ளே போகும். அப்போ இதை நான் ஒரு என்ட்ரிக்கு பதில ரெண்டு என்ட்ரி பண்ணணும். வேர்டுக்கும் எக்ஸலுக்கும் வித்தியாசம் என்னன்னா, அதுல வந்து ஒரு என்ட்ரி காலம் செலெக்ஷனுக்கும் அடுத்த என்ட்ரி தான் எடிட் பண்றதுக்கும் வரும். அப்போ இது அதுல பண்ணா வெளியில பண்ணோம்னா பாதி என்ட்ரிக்கல்ல மிஞ்சும். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு அகராதியில தான் சொன்னேன், ஒரு 1000 சொற்கள் இருக்குன்னா 1000 என்ட்ரி வந்து 1000 என்ட்ரி உங்களுக்கு எடிட் வந்து மிச்சமாகும், பாதி நேரமாகும். அதனால எக்ஸல்ல எடுத்தோன்னு செய்யவே கூடாது. எக்ஸல் ஃபைனல் இது ஸ்டார்ட் பண்றது, ஏடிஎஸ் ஸ்டார்ட் பண்றது, அதே மாதிரி கொஞ்சம் சில இதுக்கு பயன்பாட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா, நான் ஏ சொற்களை மொத்தமாக குமிச்சிட்டு
தமிழ் சொற்களை ஒட்டுமொத்தமாக கவனிச்சுட்டு ஏ சொற்களை எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணி தமிழ் சொற்கள் நேருக்கு நேராக எக்ஸல்ல பேஸ்ட் பண்ணி பண்ணுறது ஒரு வழி தான் அது. அது செய்யலாம், பட் எக்ஸலே முழுவதுமாக அர்க் செய்ய முடியுமானா அது பயங்கர அதிகமான வேலை. நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. எனக்கு அதுல அனுபவம் கிடையாது, நான் முயற்சிக்கிறேன். வணக்கம் தோழர், நான் சில விஷயங்கள் பேசிக்கலாம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுதா அப்படின்னு நான் ட்ரை பண்றேன். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் பார்க்க முடியுதா? மடிஞ்சு வரும் அப்டோமினல் பைண்டர் பிரீதிங் அப்படின்றதெல்லாம் வந்து ரெண்டு வரியில மடிஞ்சு வரும்போது எக்ஸல நம்ம இத ஒரு காலத்தை மட்டுமே கட் பண்ணி போட்டாலும் அதுல நமக்கு ரெண்டு வேலையா வரும். கீழே இருக்கிற செல்ல இருந்து காப்பி எடுத்து மேல போடணும், இந்த மாதிரி எக்ஸல்ல பண்ணும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய வருது. அதனாலதான் இங்கிலீஷால் வந்து முதலேயே எக்ஸலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டு வேலையா ஆகும். வேர்ட்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேக் ஸ்பேஸ் இந்த ஒரு டெலிட் செட்னாரு பிரீத்திங் மேல போயிடுச்சு. ஆனா எக்ஸல் அப்படி கிடையாது, கீழே இருக்கிற செல்ல இருந்து நான் கட் பண்ணி எடுத்து மேல உள்ள செல்ல டபுள் கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் பேஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி சில நடைமுறை சிக்கல்கள் வந்து எக்ஸல் யூஸ் பண்றதுல இருக்கு. நீங்க வேணா இது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கூட பாத்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமா என்னன்றது. இந்த ஐடி இப்ப கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ஐடிக்கு வந்து ஸ்கிரீன் ஷேர் பெர்மிஷன் கொடுங்க. ஏன்னா ரெண்டு ஐடியில வழியா லாகின் பண்ணிருக்கேன், ஒண்ணு இமேஜ் ஒண்ணு இது ஒண்ணு. அதனால இந்த ஐடியில இருக்கிறத மட்டும் ஸ்கிரீன் ஷேர் எனேபிள் பண்ணுங்க. ஸ்கிரீன் ஷேர் எனேபிள் பண்ணனா நான் என்னோட வொர்க் ஃப்ளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, நான் மல்டிபிள் பார்ட்டிசிபென்ட் கேன் ஷேர் சைமல்டேனியஸ்லி கொடுத்து வச்சிருக்கேன். அத அப்படி தான் பாருங்க. இப்போ பாருங்க, ஒன் செகண்ட். ரெடி ஆயிடுச்சு, வந்துருச்சு. நான் அந்த இப்போ அந்த ஸ்கிரீனை ஒன்று ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை சரி, அந்த டிக்ஷனரி நான் முதல்ல கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுறேன். டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியோட இமேஜஸ் ஆக்சுவலாக வந்துட்டு ரெண்டு காலமாக இருந்தது. ரெண்டு காலத்தையுமே நான் தனித்தனியாக கட் பண்ணி அடுத்தடுத்த பேஜஸ் வர்ற மாதிரி நான் ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணிட்டேன். இது வந்து தனியாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓசிஆராக எப்படி வந்து நிற்கும் அப்படின்னா, அக்சுலரேஷன் எனக்கு வந்து லைன் பிரேக்ஸ் எதுவுமே வராது. இந்த லைன் பிரேக்ஸ் வரல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிக்கல். நான் என்ன பண்ணுறேன், இந்த என்னோட ஸ்க்ரீனை ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறேன். ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு இப்போ பக்கத்தில் என்னோட பிடிஎஃப் இருக்கும், ஒரிஜினல் பிடிஎஃபை. அந்த பிடிஎஃப்ல இதே பேஜை நான் கொஞ்சம் ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஓபன் பண்ணி வச்சுக்கும் போது இப்போ எனக்கு வந்துட்டு அக்சலரேஷன் அக்சிலரேட்டர் அப்படின்னு வரும். இப்போ நான் இப்பயும் கூகுள் டிரைவ்ல இருக்க கூகுள் டாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் இதை வந்து அப்படியே என்ட்ரு மட்டும் கொடுத்து வர்றேன். என்ட்ரு மட்டும் கொடுத்துட்டு நான் காப்பி பண்றதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ட்ரு மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்படி என்ட்ரு கொடுக்கும்போது என்ன ஆகும், முழுக்க முழுக்க நம்ம இங்க பார்க்கும்போது இருக்கிற ப்ராப்பர் லைன் பிரேக்ஸ் வந்துடும். இந்த லைன் பிரேக்ஸ் கொஞ்சம் மேனுவலா தான் பண்ணணும். நமக்கு ஆட்டோமேஷன்ல வந்துட்டு பெரிய அளவில் இதுல சக்சஸ்ஃபுல்லா வரல இதுல வந்து. அதனால இதை வந்து நான் மேனுவலா நான் ஒரு என்ட்ரு மட்டும் தட்டுறத கொஞ்சம் டைம் பார்க்காம நான் முடிச்சுக்கிறேன். இப்படி முடிச்சுட்டு நான் பண்ணும்போது இத ஜஸ்ட் ஃபில்டர் இன்டேக். இப்போ ஒரு நாலு லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த நாலு லைனையும் காப்பி பண்ணி நான் என்னோட எக்ஸல் குள்ள கொண்டு போவேன். இப்போ எக்ஸல் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கும் போது எக்ஸல் ஷேர் பண்ணிருக்கேனான்னு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இங்கேயே என்னோட விண்டோவை ஷீட்ஸ் டாட் இதுல போடுறேன். ஏன்னா இதுவும் எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும், பட் எக்ஸல் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு நிறைய ஃபிளெக்சிபிளா இருக்கும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும். இது நான் இணையத்தை இப்ப இந்த காப்பி பண்ணி வச்ச அந்த செல்ஸ் மட்டும் நான் இங்க அப்படியே பேஸ்ட் பண்றேன். இங்கேயுமே ஒரு அன்னெசரி என்ட்ரன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ரோவை செலக்ட் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப டெலிட் ரோ. அப்ப இங்க போட்டோம் அப்படின்னா இப்ப லெஃப்ட் சைடு ஃபுல்லா எல்லாம் வந்துருச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன், என்னோட இதை கட் பண்ணி வச்சிருக்கேன். தமிழுக்கு அடுத்தது இருக்கு. இந்த தமிழுக்கு வரும்போது இங்கேயும் மறுபடியும் நான் மேனுவலா தான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். துணை கருவிகள் சேமி காலம் அமிலம் அக்கமத்து
ஓகே. இப்ப இந்த செல்ஸ் மட்டும் இப்படி காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இங்க கொண்டு வந்துட்டு இங்க நான் பேஸ்ட் பண்றேன். இப்ப எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன், வேக வளர்ச்சி, இது எல்லாமே கரெக்டா வந்துருதா? இந்த மெத்தட் வந்து மத்த விஷயங்களை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் நீங்க ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணனா ஷேர் பண்ணுங்க. இதை நாலேஜ் ஷேர் பண்ணாதான், ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணும் போதுதான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் சரிங்களா. இதை விட வேகமா ஏதாவது வழி இருந்தது அப்படின்னா, ஏன்னா எக்ஸல்ல கொண்டு வந்துட்டோம்னா இதுல நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன் நீ எக்ஸலுக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டு. இந்த வழி எளிமையா இருக்கும் போல தெரியுது. நானுமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி அந்த வேர்ட்லயே தான் மாத்திட்டு இருந்தேன். கீழே கொஞ்சம் இருக்கும், மேல கொஞ்சம் இருக்கும், கட் பண்ணி கட் பண்ணி மேல போட்டுட்டு இருந்தேன். இது நான் பயன்படுத்தி பாக்குறேன், இது கொஞ்சம் எளிமையா இருக்கும் போல தெரியுது பாக்கும்போது. மக்களை வேற ஏதாவது கேள்வி இருக்கா? உதவ நாங்க தயாராக இருக்கோம். திரும்ப திரும்ப சொல்றதுதான், நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம், நேரம் செலவிடவும் தயாராகவும் இருக்கும். நிறைய கரங்கள் தேவைப்படுது, நீங்களாம் வாங்க. உங்களால இந்த முழு புத்தகம் செய்ய முடியல, பத்து பக்கம் தான் செஞ்சு முடியல, பத்து பக்கம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த அகராதியை விட்டுடுங்க. இப்ப செந்தல் காமிச்சது வந்து அகராதியர் ஒர்க், அது மிகவும் கடுமையானது, அதை நாங்க பாத்துக்கிறோம். அகராதியில நீங்க போக்கஸ் பண்ண வேணாம், எடுத்த கட்டத்துல இது பயந்துருக்கு. இந்த மாதிரியான டாக்குமெண்ட் இருக்குல்ல, இப்ப வரலாறு குறித்த நூல்கள், இப்ப நீங்க என்கிட்ட நான் வச்சிருக்கிற நூல் காட்டுறேன், வரலாறு சம்பந்தப்பட்ட நூல்கள் மட்டும் இவ்வளவு இருக்கு. இதை டிஜிட்டல் செய்யப்பட்ட ப்ராஜெக்ட் மதுரை ஆகட்டும், வரலாறு அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆவணம் கிடையாது. நம்ம தமிழக வரலாறு யாரும் டிஜிட்டல் பண்றதோ கொண்டு வர்றதோ விரும்பவே இல்லை. இதை நம்ம தான் செஞ்சாகும். இது எல்லாத்தையும் நம்ம டிஜிட்டல் பண்ணுவோம். இந்த இதை முதல்ல டிஜிட்டல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு முகமா பார்க்கும்போது தான் வந்து ஒரு பெரிய பார்வை நம்ம கண்டிப்பா. இந்த நம்ம வேணா ஹிஸ்டரி ப்ராஜெக்ட் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். டிஜிட்டல் ஹிஸ்டரி ப்ராஜெக்ட் வரலாற்று நூல்களை மட்டும் முதன்மைப்படுத்தி முதல்ல முடிப்போம். இதுல என்னென்ன முடிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன தமிழ் மண் பதிப்பாகணும் எனக்கு தெரியும். அப்போ முடிக்கப்படாத புத்தகங்கள்ங்கிறதும் பட்டியல் தெரியும், அதை வைத்து செய்யலாம். இதை எல்லாத்தையோட ஈழத்தோட ஆவணங்களை கொண்டு வந்து இதோட இணைக்கணுங்கிறது தான் என்னோட பெருங்கனவு. அது வந்து தனித்த நாடு அப்படின்னு வேற மாதிரி ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்லி ஒதுக்கப்பட்டுட்டே இருக்கு, நம்மளோட இணையாமலே வச்சிருக்கிறாங்க வரலாறு. அது மிக மிக தமிழுக்கே நினைக்கிற துரோகம். அது அதை கொண்டுட்டு வரணும், நினைச்சு ஒற்றை வரலாக வாசிக்க போறோம். இப்ப எல்லாருக்கும் கட்டபொம்மன் வெள்ளக்காரன் எடுத்து போறாருன்னு தெரியும். அங்க வடக்குல வந்து பண்டார வன்னியர்கள்னு ஒரு குறுங்கு அரச குடும்பம் இருக்காங்க, அவங்க போர்ச்சுகீஸை எடுத்து இறந்துருக்கிறாங்க. அது வந்து யாரும் எந்த புத்தகத்திலையும் படிச்சிருக்க மாட்டோம், 90% மக்களுக்கு தெரிய தெரியாது. எனக்கே வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஈழத்து புத்தகங்கள் எடுக்கும்போது தான் பார்த்தேன் நான். எனக்கு அது எனக்கு ரொம்ப ஒரு வெக்கமா இருந்துச்சு. கட்டபொம்மன் கதை, கட்டபொம்மன் வசனம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், இங்கே ஒரு வரலாறு இருந்திருக்கு, இதற்கு முன்பு இது நடந்திருக்கு, ஏன் அதை நம்ம பேசல அப்படின்ட்டு. அது நம்ம சரியான வரலாறை ஒன்று பதிவு பண்ணோம், அதை நம்ம கொண்டு வரணும், நம்ம கடமை இருக்கு. அரசு நிறுவனங்கள் செய்யும் நினைக்கிறோம், அதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அழுத்தங்களோ அதுல பிற மொழியில விருப்பம் இல்லாததையும் ஏதோ ஒரு இருக்கு. அதனால தனித்து இயங்குறது தான் வந்து சிறப்பா. இங்க சார் சாரி, நல்ல விஷயம். இப்ப ஈழத்து வரலாறு நாங்கள் இப்ப புத்தகங்களை நாங்கள் என்னென்னு ஸ்கேன் பண்ணி எடுக்கலாம், ஒரு பழைய புத்தகங்களை நீங்க அதுக்கு ஏதாவது வழிமுறை வச்சுக்கிறீங்களா? ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கேயாவது ஒரு கடையில கொடுத்து செய்ய வேண்டியது, அது ஒரு பெரிய ப்ராசஸே இல்லை. சில புத்தகங்கள் ஓபன் பிரிச்சாவே உடஞ்சிரும், ரொம்ப பார்த்து செய்யணும். அதை மட்டும் மொபைல்ல பக்கம் பக்கமா போட்டோ எடுக்கணும், வழியே கிடையாது. அந்த முதல் கட்ட பணியை வந்து செஞ்சுதான் ஆகணும். இப்ப இந்தியா தமிழகமா இருந்தா ஒரு புத்தகத்தை ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு பக்கத்துக்கு இவ்வளோங்கிற காசு, ரொம்ப சொற்பா போனோம்னு சொல்லு. அதை கொடுத்து என்னெல்லாம் கொடுத்தீங்கன்னா எத்தனை புத்தகம் வேணும்னு நான் ஸ்கேன் பண்ணுவேன். புத்தகம் கைக்கு இருந்தா பிரச்சனை, ஸ்கேன் பண்ணிடலாம். இப்போ புத்தகங்கள் யார்கிட்ட இருக்கு, எங்க இருக்குது அப்படிங்கிறது தான் சிக்கல். இந்த லைப்ரரி எல்லாருமே திரும்ப திரும்ப வீட்டில் ஒரு லைப்ரரி வைங்க அப்படின்ட்டு இந்த விர்ச்சுவல் ரியல் லைப்ரரியை பெருசாக பேசிட்டு இருக்காங்க. அந்த கருத்து எல்லாம் உடச்சறியணும், விர்ச்சுவல் லைப்ரரி கொண்டு வரணும். டிஜிட்டல் வேர்ல்டு, இப்போ நான் வச்சிருக்க இந்த புத்தகத்தை என்கிட்ட உள்ள புத்தகங்களில் வந்து நான் லைப்ரரியா வைக்கணும்னா நான் இருக்கிற என் வீடுமே 10-15 வீடு வச்சு தான் வைக்க முடியும். செய்ய முடியாது. நம்ம நம்மளோட ஒர்க்கு, நம்மளோட இலக்கியம், நம்மளோட வரலாறுலாம் மிகப்பெரியது. அதெல்லாம் வந்து ஒரு லைப்ரரிக்குள்ள அடைக்கணும்னு நினைக்கிறதுலாம் வந்து தேவையில்லாது. அவரவர்களும்
வச்சுக்கலாம். ஒரே ஒரு எக்ஸல் ஃபைல நான் ஒட்டுமொத்த சங்க இலக்கியத்தை வச்சிருக்கேன், ஒரே ஒரு எக்ஸல் ஃபைல். இது முடியும், யாரு வேணா தேடலாம், ஒரு ஆராய்ச்சி ஒரு சொல்ல போட்டு தேடலாம். இந்த சொல் எத்தனை முறை வந்திருக்குங்க நான் பார்க்க முடியும். அதெல்லாம் ஆராய்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. மக்கள் வந்து எப்படின்னா ஒரு புத்தகத்தை வச்சு பரட்டி, அந்த புத்தகத்தை வச்சு பரட்டி தான் எல்லாம் பழைய ப்ராசஸ் இல்லையா, பேராசிரியர்கள் எல்லாமே இதுல தான் சிக்கியிருக்காங்க, எல்லாமே பழைய ப்ராசஸ்ல இருக்காங்க, வெளியில வர மாட்டாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணுங்க, எதையாவது இப்ப ஏற்பா பண்ணி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்ஆ கொண்டு வந்துருங்க, அதற்கு பிறகு அடுத்த கட்டத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரி, நான் முடிந்த புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நாங்க ஒரு சென்ட்ரலைஸ்ட் ப்ரோசஸா இதை செய்தோம்னு சொன்னா தான் அது நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, நமக்கு சர்வர்லாம் இருக்கு, சர்வர்ல அப்லோட் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணலாம். பழம் புத்தகங்களை முதல்ல கையில் எடுக்கும்போது காப்புரிமை சிக்கலே வராது, அதனால பழம் புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சரி, நன்றி. அந்த சங்ககால இலக்கியங்கள்லாம் வந்து எக்ஸஸில் வச்சிருக்கீங்களா, அதை பொது வழியில் விட்டுருக்கீங்களா? நான் விடல, நான் போடலையா. அதில் வந்து என்னன்னா வெண்பா பிரிக்க வேண்டியது இருக்கு. நான் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் செஞ்ச ஒரு அது வந்து காலமரம் ஆரம்பிச்சு நான் நைட் வரைக்கும் ஒன் டே ஃபுல்லாக செஞ்சுருக்கேன். ஏன்னா அது அப்படி இலக்கியங்களே ஒட்டு மொத்தமும் ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல தேடி ஒரு ஒரு இலக்கியத்தை எடுத்து தக்குமா, சில இடத்துல இலக்கியத்தோட தலைப்பு வந்தா வச்சிருக்காங்க, உள்ள பிழையா இருக்கு, கண்டினியூட்டி இல்லை, அது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பார்த்து சரியா இருக்காங்கிறத என்னால் 100% ஊதிச்சிருப்பேன். வெண்பா பிரிச்சாதான் சொற்களை அவங்களுக்கு சரியா அளக்க முடியும். வெண்பா பிரிக்கப்படாமல் இருக்கு, வெண்பா பிரிச்சதை கொண்டு வந்து செஞ்சுதான் செய்யணும்னு பாக்குறாங்க. அதை வந்து ஒரு சரியான ப்ராஜெக்டா ரிலீஸ் பண்ணும், ஒரு ஹாப் பாயில் ஹாப் குக்கடா எதையுமே செய்வானு. அப்ப நம்மள ரொம்ப உதாசீனப்படுத்த கூடாது. இப்பயே நம்ம அகராதி இது பண்ணும்போது அதுல உள்ள எழுத்து பிழையை வந்து சுட்டி காட்டி சிரிச்சிட்டு போற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. 100,000 வார்த்தை சொன்னாலும் அதுல ஒரு இடத்துல இக்கு இல்லை அப்படின்ட்டு போவாங்க, நமக்கு பிரயோஜனையா இருக்கும். ஆனா ஒரு மாசக்கணக்கா ராப்பகலா வந்து குறைச்சோம், அதுல துங்க விட்டு விட்டான் பண்ணா அப்படிங்கறது ஆச்சரியமா இருக்கு. இல்ல அது அப்படி இல்ல, இப்ப இது நம்ம பண்றது வந்து பின்னாடி அப்படியே இதை பின்பற்ற போறாங்க இல்லையா, அதனால வந்து கூடுமான வரைக்கும் நம்ம தவறுகளை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு நான் பாக்குறேன். இப்ப தவறு யாரும் திட்டமிட்டு செய்யறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா எழுத்து பிழையே வந்து இப்ப நான் ஒரு அகராதி பாக்கறேன்னா என்னால நான் ஆங்கில வழியில கட்டுவேன், எனக்கு வந்து எழுத்து பிழை எழுதும் போது எனக்கே வரும். இப்போ நான் ஏன்னா பாக்கிறது சில பேர் பார்த்தோட கண்டுபிடிப்பாங்க, அதுக்கும் அழைப்பு கொடுக்குறேன், வாங்க எழுத்து பிழை மட்டும் பாக்குறேன், ப்ரூஃபிங் ஒர்க் மட்டும் பாருங்க, வேற ஒண்ணும் செய்யணும். அந்த அழைப்புக்கெல்லாம் யாருமே வரதில்லை. ஆனா படைக்கு விளையிடும் போது குறை மட்டும் சொல்றவங்க யாருமே வந்து அது ஆக்கத்துக்கு வாங்க அப்படிங்கிற இடத்துல வரதில்லை. இப்படி நம்ம கசப்பான விஷயத்த நிறைய சொல்லலாம், அது அவசியமற்றது, நம்ம அதுல தேங்கி இருக்கோம். முதல்ல கொண்டு வரணும், நீ முழுமையா சரியா பண்ணி 100% சரியா பண்ணி வெளியிடணும்னு நினைக்க நினைக்காங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனமும் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 போயிட்டே இருக்கும். அதனால நீங்க முதல்ல முடிச்சது உங்களுக்கு சரி. அந்த மாதிரி முடியவே முடியாது, யாராலையுமே வர முடியாது, எப்பயுமே முடியாது. நீங்க அடுத்து அடுத்து சரி பண்ணலாம், அடுத்து சரி பண்ணலாம், அடுத்த வருஷம் சரி பண்ணலாம், அது ஃபைன் டியூன் ஆகிட்டே தான் இருக்கும். நீ அதனால செவ்வனை செய்யணும்னு உட்காந்துருக்கேன்னா சிவனேன்னு உட்காந்துருக்க, அது கல் நகராது. நாங்க நகர்த்தி கொண்டு போறது காரணமே வந்து முடிக்கிறது ஓகே, எனக்கு தெரியும் இதுக்கு அடுத்த ஃபேஸ் இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொன்னாங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்பெல் செக் இருக்குல்ல, ஸ்பெல் செக் இருக்கிறது சொற்கள் வேணும், சொற்கள் 20,000 சொற்கள் தனியா உருவாக்கிட்டு இருக்கோம், அது முடிஞ்ச பிறகு சொல்றதை கவனிச்சுன்னா இந்த எழுத்து பிள்ளைய ஸ்பெல் செக்கரை வச்சு சரி பண்ணிடுவோம். இதே மாதிரி நிறைய கட்டங்கள்ல பணியை கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு தெரியும் இதுல குறைய இருக்குன்ட்டு, அந்த குறைய நான் நாளைக்கு மிகவும் எளிதா ஒரே ஒரு என்டர்ல சரி பண்ண முடியுங்கிறது இருக்கு. அதனால கவலை இல்லாம நாங்க போயிட்டு இருக்கோம், வாங்க. டிஜிட்டல் ஒர்க் தான் முதல் ஒர்க்கு, அதை செஞ்சிருவோம். அதுக்கு பிறகு அதில் சரி பண்ணுறதெல்லாம் நமக்கு அடுத்த தலைமுறை கூட செஞ்சால் கூட சிக்கல் கிடையாது, நம்ம வந்துடுவோம். கரிகாலம் வணக்கம். இந்த இலக்கியங்கள் பத்தி சொன்னீங்க இல்லையா, வெண்பா பிரிக்கல அப்படின்னு. அது வந்து வெண்பா சீர் பிரிக்கல, சீர் பிரிக்காம கூட்டு எழுதா எழுதிருக்கு, புனட்டு எழுதிருக்குன்றதான் சொல்றீங்களா இல்ல வேற? ஆமா 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 ஆமா, எனக்கு மேபி சொல்லாடலோட தவறு இருக்கலாம், பெரிய தமிழ் புலமை வாய்ந்தவெல்லாம் கிடையாது. சீர் பிரிக்கிறது வந்து எதிர்ப்பாங்க, சொல்ல பிரிக்காம இருக்கிறதுனா உங்களுக்கு சொல்ல வந்து தேட முடியாது. அதுல இருந்து இப்போ சங்க தொல்காப்பியத்துல எத்தனை சொற்கள் இருக்குன்னு யாராலையும் கண்டு பட்டியலிட்டு முழுமையே சொல்லவே இல்லை. அது வந்து தொல்காப்பியத்தை காப்பி பண்ணி ஒரு வேர்டில் போட்டால் கீழே காமிக்கும், ஃபோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். ஆனா அது வெண்பா சீர் பிரிக்காததான் காட்டுது, சீர் பிரிச்சது போட்ட மாதிரி தான் எத்தனை சொற்கள் என்ன மாதிரி பயன்படுத்திருக்காங்கன்னு காட்ட முடியும். இதுக்கு பிறகு நிறைய இருக்கு, வேர்ட் மேப்பிங்லாம் இருக்கு. வேர்ட் மேப்பிங் எல்லாம் பண்ணாதான் வந்து ஒரு சொல்லு எங்கெங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம வந்தா அந்த சொல்லோட அடிப்படையாக கொண்ட புது சொல்லை உருவாக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இத்தனை பேர் சொல்ல உருவாக்கியிருக்காங்க, அதை செய்யாமலே அதை செஞ்சுட்டோம்னா யார் வேணா சொல்ல உருவாக்கலாம். இப்போ நான் அதை தான் செய்யப்படுறேன்.
யாரும் வேணா சொல்ல வருவாங்களா? ஏன்னா ஃபேமிலி ஆஃப் பேர்த் தெரிஞ்சிடும். இந்த இந்த ஃபேமிலி விட இந்த ஃபேமிலி ஆஃப் பேர்த் இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் இந்த புதிய சொல் அப்படிங்கும் போது எந்த எரு சொல்லும் இணைச்சா அடகா தமிழா வருது அப்படின்னு பார்த்து வர வேண்டியது. ஏ ஒரு சொல்லு எனக்கு கணங்கள் இருக்கு, பொல்லிய சேத்துல தொடங்காது, சில எழுத்துல முடியாது, சில எழுத்துக்கள் சேர்ந்து வராது. அந்த இலக்கணங்களை மட்டும் கொடுங்க, நாங்கள் அதை ப்ரோக்ராம் பண்ணுறோம்னு தமிழர்கள் கேட்குறோம், ஆசிரியர்கள் கேட்குறோம். இன்னும் யாரும் கொடுத்த பாடம் இல்லை. இப்போ கனிக மர கட்டளை வந்து அதை தயார் பண்ணிட்டாங்க, அதில் ஒர்க் பண்ணிட்டு சொல்லும் போது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுமாரி ரொம்ப ஒரு டெக்னாலஜிக்கும் அறிவுஜீவிகளுக்கும் இதில் ஒரு அகல வாதாளர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் தான் செய்யணும், தன் பெயரில் வெளியிடணும், தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து தமிழர் தன்னோட சட்டை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட பார்வை. அதுதான் நான் செய்யறேன். நான் சார் பல பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், அதிகம் மக்களே ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். கரிகாலனுங்க எங்க சார், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இப்ப இந்த இலக்கணம் அந்த இது சொன்னீங்க இல்லையா, இந்த இதெல்லாம் கேட்டிருக்கோம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நம்ம அதிகப்படியா நீங்க சொன்ன மாதிரி இந்த அறிவுஜீவிகள் நம்ம இந்த டெக்னாலஜி ரெண்டுக்கும் இருக்கிற கேப் தான் அது. நிறைய பேர் வந்து செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. நாம வந்து மேபி டைரக்டா இப்ப நமக்கு தெரிஞ்ச தமிழ் ஆர்வலர்கள் இங்க இருக்கிறாங்க, என்னுடைய தமிழ் ஆசிரியர் இல்ல அவங்களுக்கு ஆசிரியரா இருந்தவங்க, அந்த மாதிரி ஆட்களை நம்ம நேரில் போய் அணுகுனா கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் கேட்கறது வந்து நம்மள மாதிரி மக்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க, நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. நமக்கு ஓரளவு தான் தெரியும் இல்லையா? அப்படி நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் ஆங்கில வழியில் படிச்சிருக்கோம், ஆர்வம் இருக்குது. அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே இருக்கிற நண்பர்கள், நம்ம குழுவில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் ஆசிரியர்கள் அந்த மாதிரி ஆட்களை நேரில் அணுக சொல்லி இதோடைய அவசியத்தை பேசி நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா செய்யலாம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, தமிழ் பிஏ எம்ஏ அப்படி எல்லாம் இருக்குது, பிஎஸ்சி எல்லாம் இருக்குது. இப்ப அவர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க இல்ல, ஒரு மாசமே போறோம் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு. அனைத்து தமிழ் கல்லூரிகளும் இந்த ஊரடங்கு நேரத்துல தமிழுக்காக நம்ம உழைப்போம், டிஜிட்டல் பணியை தொடங்குவோம் அப்படின்ட்டு இன்னைக்கு தொடங்குனா இந்த அஞ்சாவது ஊரடங்குல கூட செஞ்சு முடிச்சிருக்கோம். நாலு ஊரடங்கு விட்டுட்டோம், அடுத்த ஊரடங்குல செஞ்சு முடியும். ஆனா அப்படி நடக்கிறதே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி இருக்கு, அவங்கள்ட்ட நம்ம நெருங்க முடியாதுல்ல. அவங்க நெருங்கும் போது அவங்க நம்மளுக்கு வந்து நம்மளோட தமிழ் அறிவை சோதிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம கூட சேர்ந்து இயங்குறது விருப்பம் இல்லை. தமிழ் அறிவுஜீவிகள்லாம் சேர்ந்து இயங்கவும் செய்யறது இல்லை. அது ஒரு பெரிய ஒரு இதற்கான முன்னெடுங்க. உங்க நீங்க ஒரு பத்து பேரை முன்னெடுங்க, எல்லாரும் முன்னெடுங்க, செஞ்சு முன்னெடுங்க. இன்னொரு என்னன்னா முன்ன மாதிரி கிடையாது முகப்புத்தகம். முகப்புத்தகம் இப்போ என்னோட பதிவு போடுறோம்னா என்ன பதிவு ரெகுலராக பாக்குறவங்களால மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி அவன் செட் பண்றான். அதை வந்து லைக் பண்றதுனால எந்த பயனும் கிடையாது, ஷேர் பண்றதுனால எந்த பயன், ஜீரோ ஒரு யூஸ் ஷேர் பண்ண. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட உங்களை அதுமாரி நெருங்கி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு போவோம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அதை வந்து மக்கள் ஒரு அடுப்புல செய்ய மாட்டாங்க. ஆனா இது காப்பி பேஸ்ட் ரொம்ப முக்கியம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் தகவலை நீங்க அனைவருக்கும் பரப்பணும்னா லைக் ஷேரு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை காப்பி பண்ணி ஷேர் பண்றது தான். அது என்ன எதுனாருன்னு போட்டு ஷேர் பண்ணாலும் ஓகே தான், ஏதாமான்னு போட்டு ஷேர் பண்ணாலும் ஓகே. தகவல் அனைவருக்கும் சென்றடைங்கன்னா எப்படி வேணா ஷேர் பண்ணுவேன். திரும்ப திரும்ப அது மாதிரி கொண்டு போக வேண்டியது இருக்கு. இல்லாட்டி நம்ம மட்டும் உட்காந்து நான் ஒரு 5000 பேர்கிட்ட பேசிட்டு இருப்பேன். நான் 5000 பேர்ல எத்தனை பேர் வந்து தமிழர்னு தெரியாது, எத்தனை பேர் தமிழ் ஆர்வம் இருக்குன்னு தெரியாது, அவங்க நம்ம இப்போ எத்தனை பேர் நம்ம அரசியல் பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாது. அப்படி ரொம்ப ஃபில்டர் ஃபில்டர் பண்ணப்பட்டு ரொம்ப ஒரு சொற்ப இடத்துக்கு வந்து நிற்கும். அது பல தளத்துல பேசப்படுறோம். நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு தளம் பொது தளம்ட்டு ஃபேஸ்புக்னு, அதெல்லாம் மாங்க மாங்கன்னு கட்டிட்டு இருக்கோம். பல இடத்துல பல பேரை கொண்டு போகலாம். மக்கள் ஏதாவது ஒரு கேள்வினா கேட்கலாம், இல்லாட்டினா டெமோவை பார்க்கல, ஐ வாண்ட் டு சீ த டெமோ அகைன் அப்படி யாராவது சொன்னா கூட செய்யலாம். இலக்கண நெறிகள் பற்றி இந்த எழுத்துல செய்ய தொடங்காது, இதுல முடியக்கூடாதுன்னா நெறிகள் இருக்கு, அதை வந்து கணினிமயமாக்கணும்னு சொன்னீங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களா இல்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்களா? சரியா, ரொம்ப நாளை வேண்டிக்கிட்டு இருந்தேன், யாரும் கொடுக்கவே இல்லை சொல்லு இலக்கணம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து கனிய மரக்கட்டை ஸ்ரீனிவாசன் பேசும்போது அவருக்கு வந்து ஒரு தமிழாசிரியராக உதவுனதாகவும் இப்போதைக்கு அவருக்கு கிடைத்து விட்டதாகவும் அதை வச்சு அவர் ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காரு. அப்படி அது கிடைச்சதுன்னா அது மாபெரும் சுத்தணும். ஏன்னா வந்து கிரந்த சொற்களோட கிரந்த சொற்கள் நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். இதுல வந்து கிரந்த சொற்கள் பயன்படுத்த போதுன்னா அந்த சொல்ல வந்து இப்போ அகராதிகளை ஒரு நாங்கள் ஒரு 10 லட்சம் சொற்கள் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா கிரந்த சொற்களோட தனியாக பேச்சு உரமா வச்சிருக்கோம், இரண்டாம் பட்சத்துக்கு வச்சுருவோம்.
அது பிரச்சனை கிடையாது. ஆனா நான் மற்ற சொற்கள் வந்து இலக்கணம் அப்படி இருக்குதா அப்படிங்கிறது பெருங்கோலி. இப்ப கார்பஸுக்கு இக்கு கா இரு இப்பு இசுன்னு போட்டிருப்பாங்க, ஒற்றத்துல தொடங்கியிருக்கும் சமஸ்கிருந்த எழுத்துல முடிஞ்சிருக்கும். அதுக்கு எதுக்கு முடிப்பெயர்த்து ஒரு அகராதிக போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி பல பேர் எழுதிருக்கிறாங்க அகராதிகை பொறுத்த வரைக்கும். அந்த அகராதி உருவாக்கணுள்ள கோணங்கள் ஒரு வந்து சில இடத்துல நமக்கு வந்து இந்த அகராதி நம்ம செய்யணுவாங்கிற கோபம் கூட வரும். ஆனா அதுல ஒரு சொல் வந்து இயற்கையா இருக்கும், வழி இல்லாம அனைத்தையும் தொகுத்துட்டு இருக்கும். நான் இந்த இலக்கண நெறிகளை வந்து கணினிமயமாக்குறதுல நானும் கொஞ்சம் தொடக்க வேலை பார்த்தேன், ரொம்ப பார்க்கல. தொடக்க சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது கொஞ்சம் சரி சொல்லலாம் எப்படி இருக்குன்னு தேடும்போது ஒரு அளவுக்கு மேல புணர்ச்சி எல்லாம் அது ரொம்ப கணினியால கண்டுபிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு போய் நான் விட்டுட்டேன், தொடக்க நிலையிலேயே விட்டுட்டேன். அதை அதனாலதான் யாரும் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு கேட்டேன். ஆமா ஆமா, அந்த புணர்ச்சி தான் எல்லாருக்கும் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை முதல்ல புணர்ச்சியை பிரிச்சுட்டு அப்படி சொல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, அது தெரியல. பட் ஆனா சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் இட், அது மட்டும் பெருமுயற்சி. மக்கள் ஏதாவது டெக்ஸ்ட்ல போடுங்க. எங்க சார் குழுவா எங்கெல்லாம் எங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா, அதை பத்தி சொல்லுங்களேன். குழுவா வாட்ஸ்அப் குழுவா இப்ப நாங்க நெகட்டிவம் கோசரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அது ஃபுல்லாவே டிக்ஷனரி ஓரியன்டு. இந்த குழுவில் டிக்ஷனரிக்கு ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மக்கள் யாராவது விருப்பம் இருந்தா சொல்லுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு கரும்புலிகள் கூட்டம் வருதான், அது ஒன்றும் சாதாரண கிடையாது. அப்படி யாராவது வர்றதுன்னா நிகண்டியத்தில் சேர்க்குறேன். இல்லை நான் வந்து அந்த அப்படி நிகண்டிய ஒர்க்கெலாம் பண்ண முடியும்னா தனியாக நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ராஜெக்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னே ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு என்ன இருக்குது? ப்ராஜெக்ட் ஹிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக அதில் இணையணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இது ஒரு நல்ல ஒரு பிள்ளையா சொல்லியா நினச்சிப்போம். இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஹிஸ்ட்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிடையாது. ஆறாவதன் அப்படின்னு ஒரு சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பயங்கரமான ஒர்க்கு, நான் யாரையும் ஒப்புமை படிச்சிருந்தேன். ஆனா இந்த கருப்பு மானோட ஒர்க்கு மட்டும் ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது ஸ்டாண்டர்டா இருக்கும். இன்னைக்கு போர் அடிக்குது, நான் செய்யல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பாதியில போன பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. கன்சிகிட்டிவா அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறார், இவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு பேர் மட்டும் தான் தெரியும், மூஞ்சி தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் பாக்குறேன், எனக்கு வந்து இப்ப நான் ஒரு மாதிரி எமோஷனலா தான் இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி மனம். எனக்கு உங்க பேர் கூட உண்மையான பேர் என்னன்னு கடிகாலன் ஏதோ வாழ்த்துக்கள். ஆமா தெரியும் நமக்கு. இப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது இப்ப இந்த ஒர்க்குக்கு வந்து நம்மள யாரும் என்கரேஜ் பண்ண போறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி குறை சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஒரு நமக்கே ஒரு சுயமா ஒரு உந்துதல் இருக்கணும், அந்த களைப்பு ஏற்படாம பண்றதுங்கிறது நம்ம மிகப்பெரிய விஷயம். அது அது தம்பி மாதிரி இன்னும் அந்த நெகண்டியம் குழுல இருக்கிறவங்களுடைய அந்த வாதம், அந்த என்ன மறுபடியும் மறுபடியும் தவறுகளை சரி பண்ணி கேட்டு செய்யறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. இந்த இது மிகப்பெரிய உழைப்பை கொடுக்குற அவங்க எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வேற என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. தொடர்ந்து செய்வோம், எவ்வளவு நம்மளால முடியுமோ நம்ம செய்வோம். நான் நிகண்டியத்துல ஒர்க் பண்றவங்களை குறித்து மட்டும் ஒரு கணையில போடலாம்னு நினைச்சேன் நான். அது வந்து என்னோட மனசுல போட்டதெல்லாம் பேசலாம். அது வந்து என்னோட அனுபவங்கள் வந்து எந்த பேரு கூட எனக்கு ஞாபகம் இருந்தது. ஒருத்தர் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணாங்க, அவங்க போன் பண்ணி நான் பேசினேன். நான் என்ன பேசுறேன்னு அவருக்கு புரியவே இல்லை. அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு படிப்பறிவில் பின்தங்கி எதுவுமே புரியாத ஒரு நபர் மாதிரி அப்படி ஒரு இன்னசென்டா அவர் பேசுறாரு. சொல்றாரு, நான் வந்து டிரைவர் ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், எனக்கு தமிழ்ல வந்து தட்டச்சு மட்டும்தான் பண்ண தெரியும், வேற எதுவும் தெரியாது. நீங்க சொன்னதை வச்சு இதை இதையும் செஞ்சுட்டு இருக்கேன். அவர் மட்டும் ஒரு 1000 பக்கத்துக்கு மேல பாத்துருக்காரு, அவ்வளவு தூய்மையா இருக்கு. என்னால கம்யூனிகேட்டே பண்ண முடியல, அவரால் வந்து அவர் வேற ஒரு ரேஞ்சில பேசிட்டு இருக்காரு, அப்படி ஒரு இன்னசென்டா பேசிருக்காரு. அதே மாதிரி பல பேர் வந்து நெகண்டிவ் பாட்டத்துல பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருத்தர் சொல்றாரு, என் மனைவி படிச்சுட்டு இருக்காங்க, நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதுமாரி நிறைய இது ஒர்க் பண்ணும்போது நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள்,
இதை வந்து செய்யறத பார்க்கும்போது நம்ம செய்யறது இல்லை, இது வந்து தமிழுக்கு கிடைச்ச வரம், தமிழ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் தொடங்கின பிறகு இதை விஷயம் ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து இணையிறாங்க, ஆனால் அது வரைக்கும் எல்லாமே ரொம்ப தனித்தனியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இந்த இணைஞ்சு இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் இப்போ பயணிக்கிறோம். அந்த அந்த பயணம் வந்து ஒரு பெரும் அரசுகள் செய்ய வேண்டியது. சமஸ்கிருதத்துக்கு வந்து பல கோடிகள் ஒதுக்கி அரசு ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் நம்ம தன்னார்வமாக நம்ம கொண்டு போகிறது வந்து அதை விட வேகமாக கொண்டு போகிறோம், அரசு செய்கிறத விட ரொம்ப வேகமாக போட்டிருக்கு. வணக்கம் நீங்கள் சார், நான் சதீஷ் ஜப்பான்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சதீஷ், சொல்லுங்க சதீஷ். ரொம்ப நன்றி இப்போ இந்த மாதிரியான ஒரு கலந்தாய்வு வந்து கலந்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அதுவும் நீங்க அந்த ஈழத்தை வந்து தனியா பார்க்காம சேர்த்து பண்ணணும்ன்ற அந்த ஒரு உணர்வு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்ன என்னை பொறுத்த வரைக்குமே வந்து தமிழர்கள் அப்படின்னா உலகத்துல இருக்க தமிழர்கள் எங்க இருந்தாலும் தமிழர்கள் தான், எங்க பிறந்தாலுமே அவங்க தமிழர்கள் தான். ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டி வந்து நீங்க கொண்டு வர்றது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்களும் அந்த மாதிரிதான் எங்கிட்ட இருக்காங்க. அநேகமா பிரசன்னா அவங்க வந்து உங்களை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் அந்த மிகப்பெரிய தேசம் இது, யாராவது சொல்லுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. தமிழர்களோட பிக்கஸ்ட் நேஷன் என்னங்க? ஒரு நாடா தமிழர்களோட மிகப்பெரிய நாடு இது? ஒரு நாடா மிகப்பெரிய நாடுன்றது வந்து ஓகே, நான் எல்லாரையும் போட்டு கொள்ள நமக்கு நல்ல நாடா இல்ல என்ன இல்ல ரீயூனியன் இருக்குல்ல புத்தகங்கள் அந்த மக்களோட வாழ்வியல் எங்க பதிய பண்ணப்பட்டிருக்கு? எங்கேயுமே இருக்காது. 50 வருட 70 வருட ஆட்சி காலத்துல ஏன் இதெல்லாம் படிப்புன்னு சொல்லப்படல? தொடர்ச்சியா தலைவர்கள் புகழ்பாடுதலே போயிட்டு இருக்கு. அதனால நான் ஒரு 50 வருஷம் தொடவே மாட்டேன். அது எப்பேற்பட்ட தலைவரா அது வேணான்றோம். நான் வேற புத்தகம் தூக்கி இன்னொன்னு ஒண்ணு இருக்குங்க. 50 வருஷம் ரொம்ப நன்றி நீங்க சொன்னது. தமிழர்கள் அதிகம் வாழ் நாடு ரீயூனியன் தான். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஐரோப்பால இருக்கிறதுனால இன்னொன்னு வரலாறு சம்பந்தமா நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் வந்து கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நம்முடைய வரலாறுகள்ன்ற போது வந்து தமிழ்நாட்டோட வரலாறுன்றது வந்து இந்திய அரசாங்கத்தால் சொல்லப்படுற ஒரு வரலாறுன்றது ஒண்ணு, நம்ம அதாவது நம்ம எல்லாம் படிச்சது ஒண்ணு. அதுவும் இல்லாம நிறைய ஆவணப்படுத்தப்படாம பிரெஞ்சுக்காரங்க வச்சிருக்கிற வரலாறுகள், அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருக்கிற வரலாறு, மற்ற நாடுகள் உள்ள தமிழர் வரலாறுகள் எல்லாம் வந்து இங்க இந்த பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியாமே இருக்கு. ஏன்னா அங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வியூ வந்து ஒண்ணு கொடுக்க வச்சிருக்காங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதையும் நீங்க வந்து கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐரோப்பா அதுதான் இலக்கு, அதுதான் இலக்கு. நீங்க திரும்ப கடைசியா தான் ஜாயின் பண்ணேன், அதனால அதுதான் இலக்கு. அதை நம்ம உடவே போறது கிடையாது, அதை நம்ம செய்ய தான் போறோம். நாங்க ஏற்கனவே ஒரு டைம் லைன் கிரியேட் பண்ணிருக்கோம், அது எல்லாருக்கும் அதெல்லாம் அதுல தமிழர்கள் ஒட்டுமொத்த டைம் லைன் இருக்கும். அதுல இருந்து தமிழர்கள் எப்படி இந்தந்த இதுல எந்தெந்த ஆட்சி, இது ஒரு ஒரு பெரும் உழைப்பு இருக்கு. அத நேரம் கிடைக்கும் போது பாருங்க. இதே மாதிரி இதுல வந்து ஆவணங்களை எனக்குன்னு பாக்கிறோம், எல்லா டாக்குமெண்ட்டும் ஹிஸ்டரியோட மெர்ஜ் பண்ணனும். அது வந்து நம்ம செய்வோம். வணக்கத்தோட நான் வந்து சொல்லிக்கிறேன். நமக்கு நிறைய பேருக்கு இதை ஏன் கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும், நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, டிஜிட்டைஸோட முக்கியத்துவம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே. நான் ஒரு யூடியூப் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப் லிங்க் வந்துட்டு ஆக்சிடென்டலா வந்துட்டு மெஷின் லேர்னிங்கை பத்தி நான் தேடும் போது கிடைச்ச ஒரு வீடியோ. இந்த வீடியோல அப்படி என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா, நிச்சயமா இருக்கு. இதுவரைக்கும் எல்லா எழுத்துக்களையுமே ஓரளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா சிந்து சமூக எழுத்துக்களை வந்து படிக்கவே முடியல. அப்ப படிக்க முடியல அப்படின்றக்காக இப்ப என்ன பண்றாங்க, அந்த மிஷின் லேர்னிங்கை வச்சு டெவலப் பண்ணி அதை படிக்கிறாங்க. அந்த மிஷின் லேர்னிங்கான ஒட்டுமொத்த வீடியோ தான் நான் அங்க கொடுத்துருக்கு, நான் வந்து யூடியூப் வீடியோல கொடுத்துருக்குது. ஆனா அங்க என்ன அப்படின்னா, அந்த மிஷின் லேர்னிங் மூலியமா கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமூக எழுத்துக்கள் வந்துட்டு தமிழ் எழுத்துக்கள், அங்க இருக்க வார்த்தைகள் வந்து தமிழ் வார்த்தைகள், அருமீன், எழுமீன், விண்மீன். அந்த வீடியோ முழுசா பாருங்க, யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அப்பதான் அதை வந்து முழுசா புரிஞ்சுக்க முடியும். நமக்கான தேவைகள் என்ன என்ன, நம்ம வந்து டெக்னாலஜி எவ்வளவோ அப்கிரேட் ஆக வேண்டியிருக்கு. இவ்வளவு தூரம் அப்கிரேடு, உலகம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, ஆனா நம்மளோட பழைய ஆவணங்கள்லாம் இன்னும் வந்து நம்ம இன்னும் டிஜிட்டல் மாத்திரைக்கு நம்ம தயங்கிட்டு இருக்கோம். உங்களோட உதவிகள் இல்லாம இது வந்து ஊர்கோடி இருக்க வேண்டிய தேர். இதை யார் மட்டும் தனியா ஒருத்தர் வந்து இழுத்து கொண்டு போய் நினைக்க நிப்பாட்டணும்னா நிச்சயமா நடக்க முடியாது. ஒட்டுமொத்த தமிழினமே சேர்ந்து மொத்தம் 7 கோடி பேர் இருக்கும் தமிழினம், எங்க தமிழ்நாட்டுல மட்டுமே.
ஒரே ஒருத்தர் ஒரு பக்கம்னு வச்சா கூட ஏழு கோடி பக்கத்தை நம்மளால முடிக்க முடியும். உங்களோட ஒரே ஒரு தேவை என்னன்னா ஏதாவது ஒரு பக்கத்தை எடுங்க, ஒரு பக்கமா முடிங்க. அந்த ஒரு பக்கம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறு துளி தான், அந்த சிறு துளி ஒரு பெரிய வெள்ளத்தையே உருவாக்கும். அதனால நீங்க உங்க நண்பர்களோட சேர்ந்துக்கங்க, உங்க நண்பர்களை ஒரு பக்கம் முடிச்சு கொடுக்க சொல்லுங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணுங்க. உங்களோட தேவை எங்களுக்கு நிறைய தேவை. நன்றி. எல்லாருக்கும் அழைப்படுங்க, கூச்சப்படாம அழைப்படுங்க. இப்ப நான் எல்லாம் கேக்குறேன்ல, உனக்குன்னு ஒரு தன்மரம் கிடையாது, எப்ப பார்த்தா உதவி வாங்க வாங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது கேட்கலாம், மத்த வந்து அதெல்லாத்தையும் ஓரம்போது நம்ம தமிழுக்காக அப்படின்னு முடிவு பண்ண பிறகு அதெல்லாம் பார்க்க கூடாது. அழைப்பு போடுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. ஒரு கோயில் திருவிழாக்கு நம்ம போய் நிக்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையும் கேட்டு மக்களை உழைப்பதான் நம்ம கேட்கறோம். எந்த ஒரு பணத்தையும் கேட்கறோம், நேரத்தை செலவு பண்ணி உழைச்சு இது பண்ணுங்க, கொண்டு வந்துடலாம். அவர் காமிச்ச உதாரணம் மிகப்பெரிய உதாரணம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டார்கெட்டே கணினிக்கு கற்பிப்போம் தமிழையும் தான் நான் தொடங்கினேன். அதற்கு பிறகு தான் நெகண்டியத்துக்கு வந்து நிற்கிறேன். காரணம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இது வந்து தமிழ் சொல்ல இருந்தா உருவாயிருக்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இனி வர ரிசர்ச் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அதுக்கு சொல்லு அதுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பண்ணும், அது உண்மை. தமிழ்லேருந்தா எல்லா சொல்லும் போயிருக்குங்கிறது உண்மை அப்படின்னா ஏஐ கண்டிப்பாக அதை டெரிவ் பண்ணும். அதுல எந்த டவுட்டுமே இருக்கு. அதுக்கு வந்து சொற்கள் அனைத்துமே தமிழ் அனைத்துமே டிஜிட்டலா இருக்கும். யூனிகோட் ஃபார்மேட்ல, சர்ச்சபிள் கண்டென்ட்ல, மெஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணக்கூடிய இடத்துல, அந்த நிறுவனங்களை பயன்படுத்திய இடத்துல இருக்கும். ஏஐ பெரிதும் பயன்படுத்தக்கூடிய குளோப்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரி ஒரு இதுக்கு வந்து மட்டும் புதிய சொற்களா நிகழ்நிலை ப்ராஜெக்ட் 400,000 சொற்களுக்கு மேல கொடுக்கும். அவர்கள் தமிழுக்கென்று தனி தளத்தை உருவாக்காதாக உறுதி செய்திருக்காங்க. அது வந்து உலக மொழியில அவங்க தமிழுக்கென்று தளத்தை உருவாக்குறது மிக பெரிய விஷயம். அவங்க வேற ஸ்பானிஷ் கூட ஒன்றும் உருவாகல, நம்ம சொற்கள் நம்மளோட பார்த்துட்டு அவங்க அவ்வளவு ஆச்சரியமா உருவாக்குறோம் அப்படின்ட்டு இது பண்ணிருக்காங்க. அந்த ஒர்க் போயிட்டு குடிசுக்கிறோம். வணக்கம், பெருமாள் பேசுறேன். சொல்லுங்க பெருமாள். வணக்கம். இப்ப நம்ம பார்த்தோம்னா சமஸ்கிருத வரலாறுக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க அரசு வந்து தனிப்பட்ட முறையில நிதி ஒதுக்கீடு ஒதுக்கியிருக்குன்னு சொல்றீங்க. நம்ம தமிழுக்குன்னு நம்ம தமிழக அரசு எதுவும் தனிப்பட்ட முறையில பண்ணதில்லை. பண்றதா சொல்றாங்க, அவங்க ஒன்னும் எஃபெக்டிவா இல்ல, பண்ணி முடிச்சிருங்க விட மாட்டாங்க. ரீசெண்டா இப்பெல்லாம் அப்படியே இருக்குது இருக்குதுன்னு பல பேராசிரியர்கள் பேசுறத பாத்துக்கிட்டு தான். எங்க ஒரு நம்ம மொழிக்காக ஒரு இம்மியால கூட கிள்ளி போட மாட்டாங்கிறது இப்போ ஒரு சட்டம் வந்துச்சுங்க ஐயா. இது ஊர் பேர் எல்லாம் தமிழ்ல மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் உச்சரிப்பு கேட்ட மாதிரி மாறுன்னு சொன்னாங்க. இது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுவே வந்து நம்ம எழுத்து பிழை மாதிரி பல பிழையோட வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த பெல்டியில முடிஞ்சது. இல்ல, அதே நான் சொல்ல வந்தது என்னன்னாப்பா, நம்ம வரலாற்று மன்னர்கள் காலத்துலன்னா மன்னர்களோட வரலாறு மட்டும்தான் இருக்கு, குடிமக்களோட வரலாறுங்கிறது நமக்கு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்திலயுமே 1800 அல்லது 18 நூற்றாண்டுகள்ல பல லட்சக்கணக்கான தமிழர்கள் வந்து கூலி தொழிலுக்கோ இல்ல வேலை தேடியோ வெளிநாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஆதிகள் எங்கே இருக்குன்னே தெரியல அவங்களுக்கு இன்னுமே. அது மாதிரி நூல்கள் இருந்தா நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது நம்மளோட அவசியம் இல்லையா? கிடைக்க எல்லா நூலையும் உள்ள கொண்டு வரும். அதுக்கு பிறகுதான் வந்து தேடி நம்ம ஒரு ஆவணப்படுத்த கிடைச்ச இன்ஃபார்மேஷன் ஆவணப்படுத்த முடியும். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம தமிழர்கள் வந்து கூப்பிடலாம். சொல்லுங்க. அதுதான் முதல்ல கொண்டு வரும். சரிங்க. ரொம்ப நேரம் ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மன்னிக்கிறேன். ஆமா, இல்ல இல்ல, பறை உரையாடல் முடிச்சுட்டு வரது தாமதம் ஆயிருக்கு. ஆஸ்திரேலியா உண்மையாவே நல்ல நல்ல முயற்சி தொடர். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இல்லைன்னா நம்ம ஒரு இறுதியான கருத்து முடிச்சோம். நானுமே நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்துல மறுபடியும் இருக்கிற நூல்கள் எல்லாம் மறுபதிப்பு செய்யறதுக்கான அச்சியந்திரங்கள்லாம் கொண்டு வரதுக்கான நிறைய வேலைகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பதிப்புக்கே வரல. இனி பழைய நூல்கள் வந்து நம்ம நீங்க மின்னியம் பண்றதற்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள். ஏன்னா நம்மளுடைய இசை நூல், நான் சொல்ல வந்து இசை நூல் பஞ்சமரபுங்கிற நூலே அழிந்து போற சூழல்கள். வாய்ப்பு இருக்கிற அந்த பல்கலைக்கழக அரசு கிட்ட நம்ம பல்கலைக்கழகங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, பல்கலைக்கழகம் உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம கூட ஒத்து வருவாங்க, அவர்கிட்ட நம்ம போய் கிடைக்க முடியுமா? இதெல்லாம் உலக தமிழர் ஆராய்ச்சி நிறுவனம் பெரிய அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க திரும்ப அந்த அச்சு ஊடகத்தை யோசிக்காதீங்க. அச்சு ஊடகங்கிறதே ஒழிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறேன். அது வேணவே வேணாம். எதற்கு அச்சிடணும்? எதற்கு பேப்பர் பிரச்சனை சொல்றோம், எல்லாம் சொல்றோம், எதுக்கு அச்சிடணும் அவசியமே கிடையாது. படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் அனுப்ப, இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு காப்பி பண்ணி ஒரு இதுல போட்டு ரீடர் கொடுத்தா அது படிக்குது. நான் கேட்டுக்கிறேன், ஆபீஸ்ல அப்படிதான் படிச்சுட்டு
ஒரு பெரும் ஒரு காப்பியத்தை எடுத்துனா போட்டோம்னா அது எனக்காக படிக்குது. இப்ப நால உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது திரும்ப பழைய செட்டப்புக்கு கொண்டுட்டு வரணும், அதுதான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஸ்டைல், அது ஒரு இது. உங்கள்கிட்ட புக் வாங்கிட்டீங்கன்னா அந்த புக் வாங்கியிருக்கிறேன், இந்த புத்தகங்களை அலம்ப அலப்பே பேசுறதுக்கு முன்னாடி புத்தகங்களை அடுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே வேணாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஒரு இல்ல. ஆனா மின்னியம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி மின்னியம் கொண்டு வரலாம். ஆனா வந்து இது நூலாசிரியரா இல்ல அந்த நூல் பதிப்பு துறைக்கு இல்ல இதை சார்ந்த இந்த பதிப்பகங்களுக்கு இது நஷ்டம் ஏற்படாத. நம்ம பழைய விஷயங்களை பாதுகாக்கிறோம், மறுபடியும் இதற்குள்ள போகும்போது அவர்களுக்கு உண்டான சிக்கல்கள், அதுல ஏதாவது காப்பி ரைட்ஸ் அது மாதிரி பிரச்சனைகளுக்கு இருக்கலாம். இல்ல அதுதான் இருக்கு, அதுதான் சிக்கல். இப்போ அதுதான் சிக்கல். இப்ப அந்த அந்த காப்புரிமையில எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. மின்னியத்துல காப்புரிமையில கொண்டுட்டு வாங்க. யூடியூப்ல ஒரு பாட்டை வந்து இன்னொருத்தவங்களை போட முடியாத மாதிரி யூடியூப் வந்துருச்சு. அதே மாதிரி வேர்ட் டாக்குமெண்ட் டிஜிட்டலா ரீட் பண்றது காப்பி பண்ண முடியாது, எத்தனையோ தளங்கள் வரும். அந்த தளங்களை நோக்கி நகருங்க. நான் வந்து பிரிண்ட் தான் போடுவேன், டிஜிட்டல்ல நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என்னால கூகுள் நீங்க ஒரு சொல்ல போட்டு தேட முடியாது. இப்ப பறை அப்படிங்கிறது சங்க இலக்கியத்துல எத்தனை இருக்குங்கிற சொல்லு வந்து நீங்க உங்கள்ட்ட பேசின பிறகு நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு அப்படி ரிசல்ட் வந்துச்சு, 200+ ரிசல்ட் வந்துடுச்சு. இதை வந்து நீங்க அச்சுவலத்துல வச்சுட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி லைன் போட்டீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இது மாதிரி டிஜிட்டல்ல வர வேண்டியது அவசியம். அவங்க வந்து காப்புரிமைன்னு காப்புரிமையா டிஜிட்டல் வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் சர்ச்சபிள் கண்டென்ட்டுக்குள்ள இல்ல. அது அது குறித்து நீங்க வந்து உங்களுடைய பக்கத்திலேயே பகிர்ந்தா நல்லா இருக்கு நினைக்கிறேன். டிஜிட்டல் பண்ணும்போது காப்புரிமைக்கான எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி சொன்னீங்கன்னா இனி வரக்கூடிய நூல்களும் டிஜிட்டல்ல பண்றதுக்கு விரும்புவாங்க. ஏன்னா காப்புரிமை குறித்து அது பிரச்சனையே வருது. ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய கிட்ட அது அவ்வளவுதான், வேற எதுல சொல்றது எல்லாருமே சொல்றதுதான். இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து தான் வாழ்நாள்ல பெரிய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி 25,000 புத்தகம் என்கிட்ட இருக்கு அப்படின்னாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு அதை கொடுங்க நான் டிஜிட்டல் பண்றேன்னா அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? அவன் வாழ்நாள்ல ஃபுல்லாவே அது ஒரு வேலையை செஞ்சு சேவையை செஞ்சுட்டு யாரோ ஒருத்த கை நீட்டினா கொடுத்துட முடியும், தூக்கி கொடுத்த முடியுமா அப்படின்னு அந்த இடத்துல நினைப்பாங்க. அது வந்து உழைப்பு திருட்டாதான் நினைப்பாங்க. ஆனா அது அவர் கொடுத்தாதான் டிஜிட்டல் பண்ணி உலகத்துக்கே கொண்டு போக முடியும். ஆனா அவர் கொடுக்க போதில்ல, நம்மளால செய்ய முடிய போறது. இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு காப்புரிமையா இருக்கும், அவரோட உழைப்பா இருக்கும், அதற்கான ஊதியம் கொடுக்கப்படாம இருக்கும் அப்படின்னு சமுதாயத்தாலேயோ தமிழாலேயோ அவங்க இழந்ததை வந்து நம்ம சீர்கட்ட முடியாது. ஆட்சிகள் அதெல்லாம் செஞ்சிருக்கோம் ஒரு ஒரு காலகட்டத்துல. நம்ம கடைசி நேரத்துல அதை காப்பாத்தணும் நம்மகிட்ட வந்து இல்லண்ணா. இப்ப நீங்க ஓ நான் சந்திரன் காய்ச்சிட்டேன்னா என்னடா இப்ப நீங்க சொல்ற சரிதானா? இப்ப ஏன்னா இனி இந்த கொரோனாக்கு பிறகு எல்லாம் ஒரு கட்டமா எல்லாம் டிஜிட்டலா நாங்க மூவ் பண்ண போறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த புத்தகங்களை நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணாட்டி என்ன நடக்கும் வேண்டா? உண்டு கள்ளமாக எல்லா புத்தகங்களும் மாற்றப்படும். ஏன்னா இது உலகத்துக்கு தேவையான ஒன்று. இப்ப இது எல்லா புத்தகங்களும் தேடி தேடி படிக்கப்படும் இனம் அப்படின்னா உண்டு PDF-ஆ கள்ளமா மாத்தி வேணும். அதுக்கு பதிலாக அவங்க ஒரிஜினலாகவே தந்துட்டா வந்துட்டு உண்மையில ஒரு எளிதான ஈஸியாக பண்ணுவோம். அல்லாட்டி இப்போ என்ன எக்ஸாம்பிளுக்கு திரைப்படங்கள்னா திரைப்படங்கள் வந்துட்டு இப்போ OTT-ல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடி அவங்க OTT-ன்னு ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி ஒரு ஒரு தளமாக உருவாக்கி இருந்தாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து இன்னொரு தளமாக மாறி இருக்கு. பட் ஆனால் அல்லாட்டி என்ன இப்போ ஆன்லைனில் பைரசியாக மாறப்போகுது. அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த புத்தகங்களும் வந்துட்டு அவங்க ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு டிஜிட்டலைஸ் ஆக செய்யறதுக்கான ஒரு இதை தந்தாங்கன்னா அது எளிதாக முடிஞ்சிடும். அல்லாட்டி பைரசி என்ற அந்த இதுக்குள்ள போவோம், அடிப்பாடு சண்டைகள் அந்த இது காப்பிரைட்ஸ் பிரச்சனைகள் இதுக்குள்ள வரும். அது இதை எப்படி சார்ட் அவுட் பண்றேன்னு தெரியல, பார்ப்போம். இல்ல அது அவர் சொல்றது நீங்க சொல்றது உண்மை. என்னன்னா அவங்க அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இடத்துல ஒரு விடயத்தை செய்யணும், அப்பதான் வந்து மக்கள் அதை யதார்த்தமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது கிடைக்காத பற்றி அவங்க எப்படி எதாவது செஞ்சு கிடைக்காதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்க அங்காடி திரு படத்துல இருக்கும் ஒரு குழு ஒரு சிக்கல் கிடையாது. மக்கள் வந்து அறத்தோட தான் வாழ்றோம். ஒரு சிலர் வந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து படங்கள் அனைத்து இணையத்துல நீங்க பணம் கட்டினா நான் மாசத்துக்கு 100 ரூபாய் கட்டினா 200 ரூபாய் கட்டினா படங்கள் அனைத்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு நான் பயிற்சி போய் ஒரு 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 சரியா புரியாத வாய்ஸ் விசில் அடிக்க சத்தத்தோட கேமரா சைட்ல இருக்கிறது படத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேர்த்தியா ஒரு படம் கிடைக்கும் போது ஆனா அந்த அந்த டிஜிட்டல் வேர்ல்டு அந்த மனிதத்தை நோக்கி இவங்க நுகர மாட்டாங்க. பழமைவாதிகளா இருக்காங்க. அந்த சிக்கி இருக்கிறனால பேருதான் இவங்களுக்கு பெரும் இழப்பு. நெட்ஃபிளிக்ஸுக்கு இழப்பு வரதே கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸஸ்க்கு இன்னைக்கும் இழப்பு வருது. ஆனா தமிழ்நாட்டுல தான் அவங்க வந்து தமிழ் காசை குறை சொல்லிட்டே கலத விட்டுறாங்க. அவங்க முன்னேறணும், இல்லாட்டினா ஒண்ணும் பண்ண முடியாது. முகநூல்ல வந்து இங்க சொல்ல உங்களுடைய முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க டிஜிட்டலைசேஷன் பத்தி, அதோட
டிராபேக்ஸ் பற்றியும் போட்டிருந்தீங்க, அதாவது டேட்டா வந்து நம்ம கையில இல்ல அது இன்செக்யூர்ன்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. இப்ப நம்ம எல்லாத்தையுமே மினியம் ஆக்குறீமே, இது தொடர்பா அதை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா முக்கியமான கேள்வி, கேள்வி நீங்க இந்த மீட்டிங்ல கேட்டிருக்க கூடாது, நீங்க கேட்டுட்டீங்க. அதுக்குதான் வந்து பேக்கப் எடுக்கணும், பல பேர் பல தளத்துல உருவாக்கணும், இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி வெவ்வேறு ஃபார்மேட்ல வைக்கணும். இந்த பிடிஎஃப்பா உருவாக்கின பிறகு இதை திரும்ப ஒரு நான் ரெகக்னைஸ் டெக்ஸ்டா மாற்றி கொண்டு வரணும், ஃபிளாட் டெக்ஸ்டா. அது அடுத்த கட்ட ஒர்க். இப்ப சொன்னோம்னா பயந்துருவாங்க, நான் வந்து டிஜிட்டல் பண்ண போறேன் அப்படிங்கும்போது ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு, இதோ கிளம்பி விட்டான் இங்கர் சால் வந்து தமிழை கணினிக்குள்ள அடைக்க போகிறான், சிறை வைக்க போகிறான். பகீர்னேஜ் என்னது தூங்கி முழிச்சு அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது தோணும், என்ன நேரத்தில் யோசிச்சு போஸ்டர் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பாக்காதீங்க. ஒரு செய்யும் போது அதோட நிறை குறைகள் 100% தெரியும். நிறைய சரி பண்ணக்கூட தெரிஞ்சு நமக்கு குறைய சரி பண்ண தெரியாதுன்னு நினைக்கவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், நம்மால் எதுவுமே முடியும், முடியாதுன்னு கிடையவே கிடையாது. அதற்கான நபர்களும் இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க முயன்றா முடியும் செய்வோம். இப்படி எதையும் இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா உண்மையாவே இந்த நம்பிக்கையான வார்த்தைகள் நீங்க பாதுகாக்கிறதுங்கிறது நிறைய பேக்கப். இப்போ ஓலைச்சுவடுகளை ஒப்பு நோக்கும் போது அவர் சொன்ன விஷயம் நடந்தது. ஓலைச்சுவடுகள்ல இருந்த விஷயம், நம்மகிட்ட கையில இருக்கிற பதிப்புல வந்த விஷயம், அடுத்தடுத்த பதிப்புகள்ல வந்த விஷயத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு அந்த ஒரிஜினல் காப்பி, மாற்றப்படாத ஒரிஜினல் காப்பி வச்சிருக்கும் போது நம்ம ஒப்பு நோக்க ஆய்வுன்னு ஒரு ஆய்வுக்கு போகும்போது நமக்கு எளிமையா இருக்கும் நம்புறோம். 100% உண்மை. அதனாலதான் இங்க நிறைய பேர் டிஜிட்டல் பண்ற ஓலைச்சுவடி டிஜிட்டல் பண்றோம்னு கிளம்பும் போது நாங்க அவங்கள்ட்ட வச்ச ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அமெரிக்காவுக்கு நாங்க ஓலைச்சுவடி கொடுக்க போறோம், அவங்க டிஜிட்டல் பண்ண போறாங்கன்னு சொல்லும்போது பேக்கப், அதோட போட்டோ எடுத்து அந்த பிடிஎஃப் ஆகுது ரெஃபரன்ஸ் சோர்ஸ் ஆவணப்படுத்திட்டு தான் நீ டிஜிட்டல் பண்ண. நான் கலெக்ட் பண்ணேன் ஒரு 1000 இதை வந்து நான் பாண்டிச்சேரியில கலெக்ட் பண்ணேன், அதோ டிஜிட்டல் பண்ணிட்டு எல்லாத்துலயும் வந்து ராமர் 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 தான் எழுதிருக்கேன். அது ராமர் எழுதுனா முருகன் எழுதுனா யாருக்கு? அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமன் சுத்தி ரீப்ளேஸ் முருகன்னா கதை முடிஞ்சு அவங்க எப்படியான மாத்தி கூட செய்யணும். அது வந்து பேசுறவங்களோட நியாயத்தன்மையை பொறுத்தது. அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, என்ன நீங்க எடுக்கிறீங்களோ அந்த காப்பியை கொடுங்க. இப்ப கல்வெட்டு 5000 கல்வெட்டு மைசூர்ல இருக்குது அப்படிங்கிறாங்க, யாரா போனாலும் அவங்களை பார்க்க அனுமதிக்கிறது, ஏன்னா அது சேதம் செஞ்சிருவாங்க. இன்செக்யூர் பிளேஸ்ல எதுக்கு போய் நீங்க கல்வெட்டு வச்சிங்க? தமிழகத்து கல்வெட்டை தமிழ் மொழி மீது வெறுப்புள்ள கொள்ள கர்நாடகத்துல கொண்டு போய் எதுக்கு வச்சு? சரி, அதை வச்சுட்டீங்க, அதை நீங்க அட்லீஸ்ட் அந்த 5000 போட்டோ கொடுங்க. 5000 போட்டோ இருந்தா நாங்க டிஜிட்டல் பண்ணி கல்வெட்டுல என்ன இருக்குன்னு எடுத்துருவோம், அந்த போட்டோ கொடுக்க மாட்டோம். ஸோ இதே மாதிரி இவங்க கையில கலெக்ட் பண்ணி நாங்க செய்யறோம்னு கொண்டு போயிட்டு அது சிறைய வைக்கிதான் தொடர்ச்சியா இருந்துச்சு. தமிழர் வந்து எல்லா காலத்துலயும் தமிழ் வந்து பல சிறைகளை நம்மள்ட்ட எஞ்சி இருக்கிறதுதான். இப்ப தமிழ் பல வரலாறுல வந்து என்ன சொல்றது, மலையளவு ஓலைச்சுடிய போட்டு எரித்த வரலாறுலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நினைச்சு பார்த்தாலே அது நம்ம சரியான முறையில படங்களோட ரெஃபரன்ஸோட ஆவணப்படுத்தணும். டிஜிட்டல் காப்பி காட்டினா நம்ம போடுறோம். இப்ப இதுல இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன்னா என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா கச்சிட்டு அந்த டிஜிட்டலைஸ் பண்ணா வந்துட்டு எங்களோட டேட்டா என்னன்னா, இல்ல நான் இப்ப அத என்ன சிச்சுவேஷன்னா, இப்ப இந்த உலகம் வந்துட்டு எப்படியும் இந்த டிஜிட்டலைஸை நோக்கி மாற போகுது சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஏயோ அந்த விஆர்என் எல்லாம் பாத்திருப்பீங்க, கண்ணுக்குள்ள அந்த முன்னாடி போட்டுட்டு உள்ள உலகத்துக்குள்ள போய் பாக்குறது, மற்றது ஆர்குமெண்ட் ரியாலிட்டி அப்படி இப்படின்னு இந்த உலகம் வந்துட்டு இன்னொரு 8 இப்ப அண்ணாண்ட இதுல மூணு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவர் கடைசியா வந்து 8 போட்டிருப்பார். அந்த 8 தான் கூடுதலா வந்துட்டு நீ ஆள போகுது. நாங்கள் அந்த 8 வந்துட்டு இருக்க எங்களை டேட்டா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கான எங்களை தமிழ் இதுகளை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு ஆவணப்படுத்தி இப்ப சேர்க்கிறேன் சொன்னார். இப்ப 10,00,000 வீடுகளை நாங்கள் ஒழுங்குபடுத்தி வச்சுதான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தா கூட நாங்கள் அதை ஆள முடியும். அதுக்கான அடித்தளங்களை நாங்கள் செய்ததான் ஆகணும். இந்த காலகட்டத்துல நாங்கள் சேமித்து கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது அந்த துறைகள் எல்லாம் வரும்போது இது வந்து இந்த இந்த நாங்க இப்ப செய்யற அந்த சின்ன 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 வேலைகள் வந்துட்டு அந்த டைம்லதான் எல்லாமே ஒன்று கூடி வரும். இப்போ லைப்ரரி சொன்னார், லைப்ரரி வந்துட்டு ஒரு விஆர்ன்ற மாதிரி தான் வரப்போது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு மியூசியத்துக்குள்ள போற மாதிரி முன்னாடி கண்ணாடி போட்டிருப்பீங்களா, அந்த கண்ணாடிக்குள்ள போயிட்டு பாக்குற நூல் எடுத்து படிக்கிற மாதிரி வரும். அந்த காலகட்டங்கள்லாம் வரும்போது இந்த தமிழ்ல நாங்கள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சிருக்கும் போதுதானா, டிஜிட்டலைஸா மாத்தி வைக்கும் போதுதானா அந்த காலகட்டங்கள்ல அதெல்லாம் உதவியா இருக்கு. அது அடிப்படை நாங்கள் அந்த டைம்லதான் ஓடி தெரியும். அதுதான் அவர் இப்ப சொல்றாரு. சந்திர சொன்னதுல நான் ஒரு விஷயத்த ஹைலைட் பண்றேன். சரியா நான் சொன்னாரு, அந்த 8 போட்டுன்னு சொன்னாரு. 8 பத்தி பேசினா ரொம்ப நேரம் வரும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். பிளாக் செயின்ல எல்லாருக்கும் அந்த பிட்காயின் மட்டும் தான் தெரியும். பிளாக் செயினோட கருவை மட்டும் சொல்றேன். இப்போ என்னட்ட ஒரு தகவல் இருக்கு,
உங்கள்கிட்ட ஒரு தகவல் இருக்கு, அது மாதிரி எல்லார்ட்டையும் தகவல் இருக்குன்னா, ஒரு 100 பேர்கிட்ட தகவல் இருக்குன்னா, அந்த 100 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தகவலை மாத்தினா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வரணும் சொல்றது. இதுக்குள்ள கொண்டு வந்து கால் மல்டிபிள் காப்பீஸ் மல்டிபிள் தளத்துல எல்லா இடத்துக்கும் கொண்டு போகும்போது ஒரே ஒருத்தன் வந்து அதுல மாத்தும் போது அது வந்து ஏத்துக்கவே ஏத்துக்காது பிழைன்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட்ல ஃபியூச்சர்ல இருக்கு, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பா நம்ம எல்லாத்தையும் யோசிக்கிறோம், சரியான யோசனை அதுக்கு யாரு கேட்டாங்களோ, ஆனா அதற்கான வழியே கிடையாது. ஆனா அது ரொம்ப ஃபியூச்சர்ல இருக்கு, அதுக்கு தயாராகிட்டு இருக்கணும், ரெடி பண்ணிட்டோம் முதல்ல, அப்புறம் அதை பாத்துக்கலாம். முதல்ல டிஜிட்டல் பண்ணுவோம், அதுக்கு பிறகு நமக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதுல அந்த பிட் அந்த செயின் இதுலதான் அது இன்னும் நீங்கள் அதுல நிறைய எழுதியிருந்தீங்க, அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் வேண்டாம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் வேணா, உறுதி என்ன வீட்டு உறுதி. இப்ப நீங்க வந்துட்டு 8 தலைமுறையா உங்களோட உறுதி மாறிட்டு வருதுண்டா, ஒரு 5 தலைமுறையில யாரோ நடுவில் மாத்தினா கூட அதை வந்து நாங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அப்படி அதை மாத்தோணுமெண்டா, இப்போ இப்போ வந்துட்டு என்ன அரசாங்கத்தில் காசை கொடுத்துட்டு நடுவில் மாற்றி விட்டுறலாம். ஆனால் அந்த பிளாக் செயின் அப்படின்ற கான்செப்ட் வரும்போது இந்த 8 தலைமுறையில் வந்த அந்த பிளாக்கையும் அவ மாற்றணும், மாற்றினா தான் அது மாறும். அப்படி அந்த ஒரு இடத்துல மாற்றினாமண்டா மற்ற இடங்களில் வந்துட்டு ஒரிஜினல் இதை டாக்குமெண்ட்டை காட்டிட்டு இருக்கபடியாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணலாம், நீங்கள் இது வந்துட்டு என்னோட டாக்குமெண்ட் அப்படின்றது ப்ரூஃப் பண்ணலாம், இது இது இதுக்குள்ள வந்துட்டு யாரை மாற்றிட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான அந்த 8 துறைகளும் வந்துட்டு வரும்போது தானே இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கு. அப்போ நாங்கள் ஆளுமையாக இருக்கும்போது தானே இதெல்லாம் செய்ய முடியும், நாங்கள் அந்த டைம்ல ஓடி திரியும் போது ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக கண்டிப்பாக அது செஞ்சுருவோம், நம்ம செஞ்சுருவோம், நம்ம சரியான நபருக்கு நினைச்சு தானே இருக்கும் செஞ்சுருவோம். அது மகிழ்ச்சி எனக்கு முதல் தடையா வர எனக்கு தெரியல, அப்படி என்ன இருக்கீங்க? இல்ல இல்ல, நீங்க நீங்க தனியா ஏதாவது வச்சிருக்கீங்களா ஃபீட்பேக் குடுக்கறதுக்காக, ஏதாவது ஃபார்ம் மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? அந்த லிங்க் இருந்தா போட்டு முதல் முதல் முறை அண்ணா ஆண்டைக்கும் நடத்துறாரு. ஆமா அண்ணா, நான் என்னோட கருத்து ஒரு சிறு கருத்து பதிவு செய்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புக்கு எங்க சார் அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த மாதிரியான தருணத்துல, அதாவது இனவழிப்பு, அடையாள அழிப்பு, அறிவு அழிப்பு, இந்த மாதிரியான தருணத்துல டிஜிட்டலைசேஷன் ரொம்ப ரொம்ப முதன்மையான பணி. அது இல்லாட்டி இதெல்லாத்தையும் தக்க வைக்க முடியாது. என்ன மாதிரியான பிகினர்ஸ், இப்ப நான்லாம் ஒரு பங்கேற்பாளர் அவ்வளவுதான், எனக்கு பெரிய இதுல அறிவு கிடையாது. நான் வேதியியல் துறையில பணியாற்றிட்டு இருக்கேன், என்னுடைய ஆர்வம் எல்லாம் பணி சார்ந்த ஆய்வுகள். நான் எப்படி இதுல வந்து என்னுடைய பங்கீட்டு கொடுக்க முடியும்? நான் ரொம்ப லேட்டா வந்தேன். இல்ல, நான் சொல்றது என்னன்னா, இதுல எனக்கு அரசியல்லையும் பொதுத்தளத்திலையும் பல நிலைப்பாடுகள் இருக்கு. நான் சாதிய நபர்கள தனிப்பட்ட முறையில அங்கீகரிக்கிறது இல்லை, இங்க நிறைய இருக்கு. ஆனா டிஜிட்டல் இதுல என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு சாதி பற்றுதான் பெருசா இருக்குன்னா உங்க சாதி நூல்களையா முதல் டிஜிட்டல் பண்ணுங்க, மதப்பற்றுதான் பெருசா இருக்குன்னா மத நூலையா டிஜிட்டல் பண்ணுங்க. எனக்கு தமிழ் உள்ள வரணுங்கிறனா அப்படி. இப்போ உங்களுக்கு இப்ப பனைதான் விருப்பம்னா நூல்கள் இருந்தா அதை கொடுங்க, நீங்க அதை டிஜிட்டல் பண்ணுங்க. உங்க அவங்க ஸ்கோப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு முதமா வந்த பிறகு அதை பாத்துக்கலாம். அதான் தான் சொல்லி, தனி மனித விருப்பு விருப்புக்கு அப்பா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நான் செய்ய முடியும். ஆனா நூல்களை தயவு செய்து எடுக்காதீங்கன்னு நான் திரும்ப சொல்றது. இப்ப தாள விலாசம்னு ஒரு புத்தகம் இருந்தேன்னா, அருமை ஈழத்துல தாள விலாசம்னு ஒரு புத்தகம் இருந்தது, அருணாச்சல புலவர்னு ஒரு எழுதுனது, அருமை. அதனுடைய மூல காப்பி எங்கேயுமே கிடைக்கல, ஈழத்துல இல்ல. ஓ, அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் அதை காப்பாத்தி வைக்க முடியும். அதான் இளைய நண்பர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஈழத்துக்கு ஒரு முறை பயணம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அதை தேடி அலைஞ்சு அதோட மூல காப்பியோ இல்ல, அதுல இருந்து சோமசுந்தர புலவர்னு ஒருத்தர் மாத்தி ஏதோ எழுதியிருக்கிறாரு, அதை படிச்சு அதுதான் இருக்கு. ஆனா தாள விலாசம் தான் 1000 பயன்களை பத்தி ரொம்ப விரிவா எழுதின புத்தகம், பனைக்கே உரிய ஒரு முதல் இலக்கியம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் காணடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த முயற்சி வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா அந்த அறிவுசார சொத்துக்களை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு ஒரு முதன்மையான நிகழ்வு அமையும் நினைக்கிறேன். சோ என்னோட பங்கீடு நானும் என்னோட செயல இருந்து செய்யறேன். சரி, நீங்க உங்க PDF எல்லாத்தையும் இது பண்ணுங்க, அது நீங்க டிஜிட்டல் நீங்களே பண்ணுங்க. அதுக்கு என்ன இடையூறு வந்தாலும், செய்யற நடைமுறை சிக்கல் வந்தாலும் உதவ நாங்க தயாரா இருக்கோம். இசை புத்தகங்கள்லாம் செய்யணும், அது வந்து சக்தி தெரியும். இசை சம்பந்தப்பட்ட நூல்கள் எக்கச்சக்கமா இருக்கு. என்ன பிரச்சனைனா அது டிஜிட்டல் பயங்கர கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஈஸியா இல்லை.
அது நோட்ஸ் ஓரியன்ட் டேபிள் அண்ட் காலமா எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலா உட்காந்து ஒருத்தங்க எடிட் பண்ணத்தான் முடியும். அதே மாதிரியான அதை பண்ணிக்கலாம், நம்ம உதவிகள் கேட்டுக்கல. நம்ம நம்ம இவரு நம்ம தமிழிசை ஆய்வாளர் தீபகா சுந்தரத்தினுடைய மாணவர் ஐயா இருக்காரு. அவர் அவருடைய உதவிகள் மற்றவர்களுடைய தமிழிசை ஆய்வாளர்கள் யாரெல்லாம் உதவுறாங்களோ அவர்கள் கூட நம்ம நீங்க கேட்டு கூட போய் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள். ஏன்னா ஒரு அகராதி வச்சிருக்கேன், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அகராதி தான், தமிழிசை அகராதி மம்மது தான், பயங்கரமான அகராதி. அதை வந்து பர்ஃபெக்டா நான் ஓசியர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல மேனுவல் ஒர்க் மட்டும் சரியா அரேஞ்ச்மெண்ட் பண்றது மட்டும் யாராவது பண்ணணும். அந்த அகராதி நான் உங்களுக்கு பொறுப்புள்ள கொடுத்துருக்கேன். நீங்க யார்கிட்ட வேணா அதை பிரிச்சு கொடுத்து அதை முடிச்சிருக்கேன். அதை முடிச்சு கொண்டு வந்தோம்னா தமிழ் இசை அப்படிங்கறதுல வந்து அது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க, நான் உங்களை அனுப்புறேன். கண்டிப்பா நம்ம பேசுவோம், தனியா பேசிடுவோம். சரி சரி. இந்த அகராதி பண்ணும்போது மெய்ப்பு பார்க்கும்போது ஒரு சின்ன நாலேஜ் ஷேரிங், அதாவது இப்போ செந்தில் அவங்க வந்து எக்ஸல் வச்சு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா, இது ஏற்கனவே நான் இங்க சார் உங்கள்ட்ட தனியா சொன்னதுதான், இருந்தாலும் எல்லாருக்கும் பயன்படுமான்னு கருதி இங்க ஒரு தடவை சொல்றேன். ஆன்லைன்ல தான் எப்படியும் பண்றீங்க, இப்போ இவர் காமிச்சது கூகுள் டிரைவ் எம்எஸ் வேர்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான். அதனால வந்து இப்போ நான் வந்து ஒரு அகராதி பண்ணிக்கிட்டு இருக்க எப்படி பண்றேன்னா, எம்எஸ் வேர்ட் ஆன்லைன் வேர்ட்ல வந்து அந்த பதிவு அந்த நூலை வந்து போட்டுட்டு அதை பகிர்ந்து விட்டுருவேன். இப்ப என் நண்பர் என் கூட சேர்ந்து அந்த அகராதியில வேலை பாக்குறாரு அப்படின்னா அவருக்கும் அதை பகிர்ந்து விட்டு அவருக்கு அதை ரைட் ஆக்சஸ் கொடுத்துருவேன், அவரும் அதை திருத்த முடியுன்ற மாதிரி. அப்ப என்ன பண்றோம், நாங்க வந்து அகரவரிசை படிதான் சொற்கள் இருக்குன்றப்போ நாங்க பிரிச்சுக்கிறோம், நான் ஆப் பண்றேன் நீ கேப் பண்ணு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம், பக்கங்கள் தள்ளி தள்ளி எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரே ஆவணத்துல ரெண்டு பேர் ஒரே நேரத்துல வேலை பார்க்க முடியுது, இது கொஞ்சம் எளிதா இருக்கு, மத்தவங்களுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சு இதை பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. இது வந்து அதான் காமனாக ஒரு டிரைவில் போட்டு ஷேரிங் பர்மிஷன் எல்லாரும் கொடுத்து பல பேரை ஒரு இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடியது, அது செய்யலாம், அது அவங்கவுங்க விருப்பம். நான் அது பெருசாக விரும்புறதில்ல. நடைமுறை சிக்கல் என்னன்னா, ஒரு 10 பக்கங்களை போட்டுக்கும் போது யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்கன்னு 10 பேர் சும்மாவே உட்காந்துருக்குறாங்க. அது தனிப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற இடத்துல தான் இங்கே தமிழ் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படுது. அதில் ஒரே ஒருத்தர் கூப்பிட்டு தம்பி நீ செய்கிறேன் அவங்க 10 பக்கத்தை செஞ்சுருவாங்க. ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு குழுக்களை ஒரு 250 பேர் வாட்ஸ்அப் குரூப்ல உட்காந்துட்டு அவங்க முதல்ல செய்யட்டும் அவங்க வரட்டும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து அமைதியை வைப்பாங்க. நான் இங்க பல அகராதியை வந்து தனிப்பட்ட முறையில பேசிதான் செஞ்சிருக்கேன். ஒரு அகராதியை முழுமையா முழிச்சு கொடுக்கும்போது தான் அந்த அகராதிகள் நிறைய வந்திருக்கு. பல அகராதிகள் வேகமா தொங்க பண்றது காரணமே வந்து நான் எடுத்து செய்யறேன்ட்டு ஒருத்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி செஞ்சு முடிச்சு அவர் பேர்ல அதை வந்து வெளியிடும் போது அவருக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் அது எல்லாமே வந்து சரியா இருக்கு. பெரும் அகராதி எல்லாம் வந்து பிரிச்சுதான் செய்து சொல்ற மாதிரி பிரிச்சுதான் செஞ்சாகணும், அது செய்வோம். பட் நான் பொதுவா இது சொல்றது வந்து தனிப்பட்ட இதில் செஞ்சீங்கன்னா, இந்த புத்தகம் தமிழுக்கு மீண்டும் கிடைச்சதுக்கு நான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து கரிகாலன் ஒரு காணொலி பண்ணியிருக்காரு, அதை நாங்கள் பேசியிருப்போம், அடிக்கடி பேசுவோம். அதுக்கு அது கருத்தை மட்டும் திரும்ப ஒருத்தர் பதிவு பண்ணுறது இதுல அதோட முடிச்சுக்கலாம்னு என்னன்னா, நம்ம ஆவணப்படுத்துற நூல்களோ இல்ல ஆவணங்களோ அவங்க மாத்த முடிய மாத்துறதுக்கான வாய்ப்புகள் எளிதா இருக்குல்லங்க? இல்ல, விக்கிபீடியால வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து நீங்க விக்கிபீடியால பதிவேற்றதுக்கு முன்னாடி ஒரு புத்தகத்தை வந்து முழு பொய்யா ஒரு ஆவணமா புத்தகத்தை ஒரு வெளியிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த பப்ளிஷ் வித் ரெஃபரன்ஸ் டு த டாக்குமெண்ட் விக்கிபீடியால ஏத்திட்டா அது டாக்குமெண்ட் நீங்க உங்க 100% உண்மை தெரியும். நான் போய் விக்கிபீடியால எழுதுறேன்னா இது எங்க இருந்து எடுத்தது நானா எழுதுறேன்னா ஒத்துக்காது விக்கிபீடியா. விக்கிபீடியால நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு, அதனால நான் விக்கிபீடியாக்குள்ள சிக்கி நிக்கிறது கிடையாது. நம்ம படைக்க போறது இல்ல, அதுலயுமே ஒரு சில தகவல் வந்து தவறான தகவல் இருக்குது, நம்ம பாத்துருக்கோம், நம்மளே கண் கூட பாத்துருக்கோம். அதுதான் சொல்றேன், அது உண்மை எழுதுறதுல யாரோ எடிட் பண்ணலாம் வச்சிருக்காங்க, அது வந்து வளர்ச்சிக்காக வச்சிருக்காங்க. அதுல போயிட்டு போல விளங்கம் பண்ற மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பண்ண போதெல்லாம் டாக்குமெண்ட் முடிஞ்சு ரிலீஸ் ஆக போதுல வந்து யாரு வேணா வந்து எடிட் பண்ணலாம் வைக்க போறது இல்லை, அதனால சிக்கல். சரி கேட்டேன். சரி ஓகே, அப்ப நான் இப்ப முடிச்சுக்கிறேன். அந்த ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது திருக்குறள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு, அது வந்து 2000 வருஷத்துக்கு முந்தையது அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். அதுல ஆனா ஒரு ஓலைச்சுவடியில ஒரு திருக்குறளை எழுதுனோம்னா அந்த ஓலைச்சுவடி மேக்சிமம் லைஃப் 200 வருஷம் தான். அப்ப 200 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒருத்தவங்க அந்த ஓலைச்சுவடிய மீண்டும் மீண்டும் எழுதி எழுதிதான் வந்து இன்னைக்கு இத்தனை குறள் வந்து எழுதினவருக்கு வந்து உருவாக்குன ஒரு பேர் வந்து திருவள்ளுவர் நம்ம வச்சுட்டோம். ஆனா அது 200 வருஷத்துக்கு ஒருத்தன் உருவாக்குனாங்க, அவங்க பேர் யாருக்குமே தெரியாது.
அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவாங்க. எல்லா காலத்திலையும் இலக்கியத்துல நடந்துகிட்டு அந்த 200 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மீண்டும் எழுதுன ஒரு நபராக தான் நீங்களும் நானும் இருக்கோம். நம்மளோட பேர் வந்து வரலாற்றுல இருக்க போதில்லை, ஆனா தமிழுக்கு தெரியும், தமிழுக்கு தெரியும் நம்மளோட பேரு. இது வந்து தமிழுக்கு நம்ம செய்யற தனிப்பட்ட தொண்டு, தமிழுக்கு நமக்குமான 1:1 ரிலேஷன், மற்ற யாருக்குமே கிடையாது. இந்த படைப்புகள் தான் அவங்க கொண்டு போகுது, திருக்குறள் தான் போக போகுது, அது மீண்டும் எழுதுன 200 வருஷத்துக்கு எழுதின ஒரு பேர் போகுது. அந்த பணி தான் முக்கியமான பணி. அந்த பணி செய்யாட்டினா இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம செய்யலாட்டினா நம்ம அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த நூல்கள் எதுவும் இருக்க போகுது. அது சென்று அடையணும்னா அடுத்த தலைமுறையை யோசிச்சு, பிள்ளைங்களை வச்சு, பெறங்களை வச்சு, ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் சொல்லித்தரும், அதுகிட்ட கேட்கலாம் திருக்குறள் என்ன சொல்லுது, இது திருக்குறள் நெறிப்படி சரியா இருக்கான்னு கேட்கலாம், எஸ் இது கரெக்டா இருக்குமே, அது ஒரு அலெக்ஸா சொல்லும், திரி சொல்லும். அந்த இடத்துக்கு நம்ம தமிழை கொண்டு போறது மிக மிக அவசியம். இந்த பணி ரொம்ப அவசியம், அனைவரும் சேர்ந்து செய்யுங்க. கனவுகிட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.